पादाय निताय कृप प्रदायते गौर गदा धाम दाय नगर ग्राम दायिने नमो विष्णु पादाय कृष्ण प्रस्ताय बुद्धे श्रीमदे भक्ति वेदांत स्वामी निधि नामिने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाषाते देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 रामा राम राम हरे तिरपी चलूंग ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैवं नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये नष्टप्रायेषु अवत्रेषु नित्यं भागवत सेवया भगवदीरुत्तम श्लोके भक्तिर्भवति नैष्ठिकी हरे कृष्णा उंगल अनेवरुक्कुम माले वणक्कम इन्नैक्कु बुधन किळमै वळक्कम पोल नींग भगवद्गीतैल मुख्यमान श्लोकंगळ्लाम पार्त्तुट्टु वर्रीङ्क இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான ஸ்லோகம் ஆறாவது அத்தியாயத்திலிருந்து பார்க்க போறோம். அதுல நம்மளுக்கு நடைமுறைக்கு நம்ம நிறைய எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை பகவான் ரொம்ப அழகா அர்ஜுனனுக்கு விளக்கி சொல்ற. நம்ம எல்லாத்துக்கும் பகவத்கீதையுடைய சினாரியோ தெரியும், ஏன் சொல்லப்பட்டது. சில பேர் புதுசா வந்திருப்பீங்க, நம்ம எப்படி குழப்பத்தில் இருக்கமோ பதட்டத்தில் இருக்கமோ நம்ம நிறைய இடத்துல முடிவெடுக்க முடியாம நம்ம திணறுறோமோ குழப்பத்துல ஆழ்ந்து இருக்கிறோமோ அதே மாதிரி சூழ்நிலையில அர்ஜுனரும் ஆழ்த்தப்பட்டார் பகவானுடைய மாயையால வேண்டுமென்று. ஏன்னா பின்னாடி வரக்கூடிய கலியுக மக்கள் அதே மாதிரி குழப்பத்திலையும் தெளிவின்மையிலையும் தேவையில்லாத பதட்டத்திலையும் முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையிலையும் மாட்டிக்குவோன்னு பகவானுக்கு தெரியும். பக்தர்கள் குழப்பம் அடையறதுக்கு வாய்ப்பு இல்லை, அர்ஜுனர் மிகச்சிறந்த பக்தர். வேண்டுமென்றே அர்ஜுனனை குழப்பத்துல ஆழ்த்தி பகவத்கீதையை வெளிக்கொண்டு வராருங்கிற சூழ்நிலை நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அர்ஜுனர் வரிசைய கேள்விகள் கேட்கிறார். ஏன்னா நீங்க பல கிளாஸ்ல கேள்வி கேட்டிருப்பீங்க, கேள்விகள் கேட்கறதுனாலதான் நம்ம அறிவை விருத்தி செஞ்சுக்க முடியும். ஏன்னா மொத்த பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதம் எல்லாமே கேள்வி பதில். ஸ்ரீல பிரபுபாத ரொம்ப அழகான புத்தகம் கூட எழுதியிருக்கார், சரியான மிகச்சரியான அல்லது பக்குவமான கேள்விகளும் பக்குவமான பதில்களும். ஏன்னா ரொம்ப பக்குவமான கேள்விகள்னு என்ன அர்த்தம்னா பின்னாடி வரக்கூடிய கலியுக மக்களுக்கு ஹிதம். ஹிதம்னா உண்மையாலுமே ரொம்ப நல்லது செய்யக்கூடிய கேள்விகளா கேட்டு பதில்களை வர வச்சாங்க. எதுக்கு அப்படின்னா பின்னாடி வரக்கூடியவங்களுக்கு நிறைய அதெல்லாம் தேவையே அப்படிங்கிற மாதிரிதான் பகவத்கீதையோட செட்டப் இருக்கு, பாகவதத்துடைய செட்டப் இருக்கு. அர்ஜுனன் பல கேள்விகள் கேட்கிறார், பகவான் பதில்கள் சொல்றார். அதுல ஒரு கேள்விக்கான பதில் ரொம்ப தெல்ல தெளிவா கிறிஸ்டல் கிளியரா உடைக்கிறார் பகவான். யார் உண்மையாலுமே அதாவது திருப்தியா இருப்பாங்க, நிலையா இருப்பாங்க, கிராவிட்டிம்பாங்க அல்லது ஸ்டேபிள்னு சொல்லுவாங்க, ரொம்ப பக்கவா தெளிவா இருக்கக்கூடிய ஆளுங்கெல்லாம் யாரு? இன்னொன்னு யாருக்கு ரொம்ப தன்னடக்கெல்லாம் கிடைக்கும்? இன்னொன்னு யார் எல்லாத்தையும் ரொம்ப கரெக்டா எடுத்துக்குவாங்க? இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் இருக்கு. இன்னொன்னு நம்மளுக்கு அதுக்கான ஆசைகளும் இருக்கு. நம்ம எல்லாத்துக்கும் எப்பயுமே ரொம்ப பர்ஃபெக்டான லைஃப் வாழணும்னு ஆசை, கரெக்டான டெசிஷன்ஸ் நம்ம எப்பயுமே எடுக்கணும்னு ஆசைப்படுவோம், தேவையில்லாத விஷயங்கள் நான் செய்யக்கூடாதுன்னு ஆசைப்படுவோம். இப்ப நிறைய வெளியில இருக்கக்கூடிய புத்தகங்கள் பாத்தீங்கன்னா சுய ஒழுக்க மேம்பாட்டு புத்தகங்கள் இல்லது செல்ஃப் க்ரோத் புத்தகங்கள்னு சொல்லுவாங்க. அதுல எல்லாத்துலயும் தேவையில்லாததுக்கு நோ சொல்லுங்க அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். பட் அப்படி நம்மளால சொல்ல முடியுமான்னா மாயையோட தாக்குதல் சொல்ல முடியாதுன்னு நம்ம பல வகுப்புகள்ல தெரிஞ்சுக்கிறோம். எப்படி சொல்ல முடியும் எனக்கு அது தேவையில்லைன்னு? நான் எப்படி அறிவார்ந்து சொல்ல முடியும் எனக்கு இது தேவைன்னு? எப்படி நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க முடியும்? இதுக்கான பதில்கள் வந்து இன்னைக்கு பகவான் ரொம்ப அழகா வந்து ஆறாவது அத்தியாயத்துல எட்டாம் ஸ்லோகத்துல சொல்றார். இப்ப நம்ம ஸ்லோகத்துக்கு போலாம். இது ரொம்ப சுவாரஸ்யமான பல தகவல்கள் கொண்ட ஒரு ஸ்லோகம் பார்க்கலாம். ஞான விஜயான திருப்தாத்மா கூடஸ்தோ விஜிதேந்திரியக யுக்த இத் யுச்சதே யோகி சம லோஸ்ட்ராஷ்ம காஞ்சனா. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் எல்லாம் இடம்பெறுது. நான் மொழிபெயர்ப்பு படிக்கிறேன். ஒருவன் ஞானத்தினாலும் விஞ்ஞானத்தினாலும் அனுபவ ஞானத்தினாலும்
முழு திருப்தி அடையும் போது அவன் தன்னுணர்வில் நிலை பெற்றவன் என்றும் யோகி என்றும் அழைக்கப்படுகின்றான். அத்தகையோன் உன்னதத்தில் நிலை பெற்று தன்னடக்கத்துடன் உள்ளான். கூழாங்கற்களோ கற்களோ தங்கமோ அவன் அனைத்தையும் சமமாக காண்கின்றான். இது ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து இதுல இருந்து நம்ம பகவான் சொல்றதுல இருந்து எடுத்துக்கலாம். நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம். இங்க பாருங்க, நம்ம இருக்கக்கூடிய உலகத்துல இந்த வார்த்தைகள் நம்ம நிறைய கேட்போம். ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க வகையில பிரபுபாதர் இந்த ஸ்லோகத்தை தற்கால வாழ்க்கையோட கனெக்ட் பண்றார். இங்கிலீஷ்ல கோரிலேட்டுன்னு சொல்லுவாங்க, தொடர்பு படுத்துறார். ஏன்னா பிரபுபாதர் வந்து பல இடங்கள்ல பாகவதத்திலயும் சரி பகவத்கீதையிலயும் சரி இத விஞ்ஞானம்ங்கிறார். முதல் லைனே பாருங்க, வெறும் ஏட்டறிவு, அதாவது அதாவது சுப்ரீம் என்ன சொல்லுவாங்கன்னா அப்சல்யூட் ட்ரூத்னு சொல்லுவாங்க, பரம உண்மை. பரம உண்மைனா கடவுளை கனெக்ட் பண்ணாம உலகத்துல எழுதக்கூடிய புத்தகங்கள் எல்லாம் வெறும் வந்து காலவரையும் எழுதிட்டார் பிரபுபாதர். ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட். இதுல நம்ம பல பேர் இருப்போம். இப்ப பாருங்க, நான் ஒரு பல்கலைக்கழகத்துல வேலை செய்யறோம், இப்போ நான் வேலை செய்யறேன், இப்ப பல புத்தகங்கள் எல்லாம் இருக்கு. வெளியுலகத்துல புத்தக கண்காட்சியில நூத்துக்கணக்கான புத்தகங்கள் அச்சடிக்கப்படுது, விநியோகிக்கப்படுது, மக்கள் வாங்கி படிக்கிறாங்க. அது எல்லாமே பரம உண்மை அப்சல்யூட் ட்ரூத்தோட கனெக்ட் ஆகலைன்னா காலவிரையன் எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிற டவுட் ஃபர்ஸ்ட்லயே நம்மளுக்கு அதாவது ஆரம்பிக்கும். இன்னொன்னு, நான் சில மூத்த பக்தர்கள்ட்ட கேட்டேன், பகவத்கீதையில பல விஷயங்கள் உள்ள மறைஞ்சிருக்குமா? இப்ப கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எழுதுறோம் பாத்தீங்கன்னா ஒரு கோடுக்குள்ள இன்னொரு சப் கோட் எழுதுவாங்க, அதை கிளிக் பண்ணா உள்ளுக்குள்ள போகும், அதுக்குள்ள பல இன்ஃபர்மேஷன் ஒளிஞ்சிருக்கும். நாங்க என்ன சொல்லுவோம்னா அது கோட் லிங்கும். சோ இந்த பகவத்கீதையும் பிரபுபாதர் சொல்றார் இது விஞ்ஞானம்ங்கிறார். இப்ப எனக்கு எடுத்துனையோ குவாண்டம் பிசிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு சப்ஜெக்ட், அதாவது இந்த உலகத்தோட மூல பருப்பொருட்கள் எல்லாம் எப்படி உருவாச்சு அதெல்லாம் புரியாது டக்குன்னு, அதுக்கு நான் பல ஸ்டேஜஸ் வேணும். அதே மாதிரி இங்க பாருங்க, பகவான் இங்க ஞானம் விஞ்ஞானம் ரெண்டு வார்த்தை போடுறார். ஞானம்னா என்ன, நாலேஜ் அப்படிமோ ஆங்கிலத்துல, அறிவுனா என்ன? இப்போ இந்த உலகத்துல நிறைய பேர் நிறைய டிகிரி வாங்கலாம், டிகிரி வாங்கலினாலும் இந்த இடத்துல பிரபுபாதர் சொல்றாரு அனுபவ ஞானம்ட்டார். நம்ம வெளி உலகத்திலயே நிறைய பேர் பார்ப்போம், இவருக்கு பிசினஸ்ல 20 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க அப்படிம்போம், இவருக்கு சமையல்ல 30 வருஷம் அனுபவம் இருக்கும்போம், பட் மேபி படிச்சிருக்கலினாலும் அந்த அனுபவ அறிவு அதிகம், அதனால செயல்படுவாங்க. அது மட்டும் போதுமா இல்ல வேற அறிவு வேண்டுமா? இங்க பாருங்க பிரபுபாதர் ரொம்ப ஒவ்வொன்னு தெல்ல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றார். நம்ம அது போறதுக்கு முன்னாடி, பொதுவா நம்ம வெளி உலகத்துல ஞானம்னா என்ன சொல்லுவோம்னா, ஓகே நான் கரெக்டா வாழ்றதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்களை என்னால பண்ண முடியுமா, சம்பாதிக்க முடியுமா, வரக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியுமா, ஒரு வெற்றிகரமான பொருளாதார சூழ்நிலையை நான் உருவாக்கிக்க முடியுமா, இப்படி எல்லாம் ஒருத்தர் பண்ண முடிஞ்சா அவரை நாம என்ன சொல்லுவோம்னா ஓரளவுக்கு புத்திசாலிங்க அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சென்ஸ் வெளிப்புறமா பார்த்தா பௌதிக உலகத்துல ஓகே, பட் இன்னும் வேற விஷயங்கள்லாம் சொல்றாங்க இதுல. எப்படின்னா 13வது அத்தியாயத்துல 3வது ஸ்லோகத்துல பகவான் சொல்றார் சேத்ரோ சேத்ரஜ்ஞோ ஞானம். ஏன்னா முதல்ல சொன்ன மேற்குறிப்பிட்ட ஜனங்க எல்லாமே அந்த விஷயங்களை டச் பண்ணாலும் ஒரு முழுமை இருக்காது. ஏன்னா பிரபுபாதர் வரிசையா போடுறாரு பாருங்க, இந்த இடத்துல திருப்திங்கிற வார்த்தை அவர் போடுறார். நான் விஞ்ஞானத்துல நிலை பெற்றிருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சு அதுல ஸ்ட்ராங்கா இருந்தேன்னா எனக்கு திருப்தி வரணும், வரலினா அது முழுமையானது அல்ல. இது எப்படின்னா ரொம்ப சிம்பிளாவே புரிஞ்சுக்கலாம். இப்ப நான் ரொம்ப பணம் கொடுத்து ஒரு பொருள் வாங்குறேன், ஒரு பர்பஸ்க்காக வாங்குறேன், ஒரு ஹெட்போன் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1000 ரூபா போட்டு ஒரு ஹெட்போன் வாங்குறேன், அது எனக்கு கரெக்டா சர்வ் பண்ணல, அதாவது என்னோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணலாம், சரியில்லைன்னு சொல்லுவேன், டிஃபெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுவேன். ஞானத்தை தேடுறேன், பல டிகிரி படிக்கலாம், அனுபவ அறிவுகள் எடுத்துக்கலாம், பட் பிரபுபாதர் சொன்ன அந்த திருப்தி, அந்த தன்னுணர்வுல நிலை பெறறது அப்படின்னா ஓகே செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடான, கடைசியில் அதான் சொல்றாரு அவங்க எல்லாத்தையும் சமமா பார்ப்பாங்கிறார், அப்படி ஒரு டிஸ்கிரிமினேஷன்ஸ் இல்லாம ஒரு பார்வை வெளிப்புற பௌதிக கல்வியில வருமா அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் விட தெரியும். நம்ம எல்லாருமே பாக்குறோமே, நம்ம கூட இருக்கக்கூடிய சக ஊழியர்களை பாக்குறோம், சொந்தக்காரங்களை பாக்குறோம், அப்படி ஒரு தெளிவான ஒரு திருப்தியா இருக்கிறவங்க யாருன்னு கேட்டாலும் நம்ம அவ்வளவு சீக்கிரம்லாம் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஆக்சுவலா. ஏன்னா நேத்து கூட ஒரு ஆர்டிக்கல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் கம்பெனியோட சிஇஓ வந்து அவர் சொல்றாரு,
நான் எல்லா நாளும் மூணே முக்காலுக்கே எந்திரிச்சிருவேன், ஏன்னா எனக்கு இன்னும் திருப்தி இல்லை. அந்த வார்த்தை அவர் நேத்தா படிச்சாச்சு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு பேட்டி. ஏன்னா திருப்தியான நம்ம பாக்குற உலகத்திலேயே நம்பர் ஒன் செல்போன் கம்பெனி, அதோட சிஇஓ, திருப்தி இல்லை. அப்படின்னா எதை கனெக்ட் பண்ணா திருப்தி வரும்? நம்மளுக்கு தேவை எவ்வளவு நாள் ஓடிக்கிட்டே இருக்கிறது. இப்ப நிறைய பேர் பாருங்க, மிஷின் மாதிரி லைஃப் வந்துருச்சு அப்படிங்கலாம் பேச ஆரம்பிச்சிட்டோம். நிறைய பேர் பாருங்க, அந்த காலத்துல ரொம்ப ஹாப்பியா இருந்தோம், இந்த ஒளியும் ஒளியும் எல்லாம் வந்துட்டு இருந்ததுங்க. வெள்ளிக்கிழமை மட்டும்தான் பாட்டு, சாயந்தரம் ஒரு ஒரு அரை மணி நேரம் தான் சினிமா, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தூர்தர்ஷன்ல ஒரு பாட்டு ஒரு படம் போடுவாங்க, ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அப்படிங்கிற பேசக்கூடிய ஆட்களை நம்ம இப்ப நிறைய பேர் பாக்குறோம். ஏன் அப்படி பேசுறாங்கன்னா, அதிகமா நான் தகவல் தொழில்நுட்பத்தோட கனெக்ட் ஆகும்போது, ஒரு பிரபுஜி ரொம்ப அழகா சொன்னார், போன் ஸ்மார்ட் ஆயிருது, நான் ஸ்மார்ட் ஆகல, நான் ரொம்ப ஸ்மார்ட்ல இருந்து விலகி போறேன். இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட். நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் ஸ்மார்ட் போன், ஸ்மார்ட் லேப்டாப் வச்சிருக்கோம், ஸ்மார்ட் ஆண்ட்ராய்ட் டிவி வாங்கிட்டோம், நான் ஸ்மார்ட்டா இல்லையே, எனக்கு டிஸ்டர்பன்சஸ் அதிகமாகுது. அப்படின்னா நான் ஸ்மார்ட் ஆகணும்னா, புத்திசாலித்தான ஆகணும்னா, கரெக்டான நாலேஜை எடுத்துக்கணும், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் சிச்சுவேஷன். இப்ப நான் டிகிரி படிக்கிறேன், இல்ல ஒருத்தர் வந்து டிகிரி எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு வேலையில இருக்காரு, நல்லா ஒரு அந்தஸ்துக்கு போயிட்டாரு, யாரா இருந்தாலும் இதை எடுத்துக்கணும். ஏன்னா பகவான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, யார் ஒருத்தர் எல்லாத்தையும் ஒரே நோக்கில பார்க்க முடியலையோ, அவங்க தன்னுணர்வுல நிலை பெறல, அவங்களுக்கு ஒரு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பேக்ஷன் கிடையாதுங்கிற மாதிரி பகவான் இங்க சர்டிஃபை பண்ற. இன்னொரு விஷயம், 13வது அத்தியாயத்துல 3வது ஸ்லோகத்துல சொல்ற மாதிரி, உடல் யாரு, உடலுக்குள்ள இருக்கிறவன் யாரு, அதுக்குள்ள இருக்கிற பரமாத்மா யாருங்கிற ஒரு நாலேஜ் வரும்போது தான் அது வந்து அது விஷயங்கள் கனெக்ட் ஆகும் போது தான் நாலேஜ்னு சொல்றாரு. அப்படின்னா கர்மாயானன்னு புரிஞ்சுக்கணும். இப்போ விஞ்ஞானம்னா நிறைய பேர் கண்மூடித்தனமா எடுத்துக்க கூடாதுங்கிறது பிரபுபாதனும் வலியுறுத்துறாரு. இது ஒரு மூடத்தனமா போக கூடாதுங்கிறத அவங்க ரொம்ப பல இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்றாங்க. இப்ப நம்ம ஆச்சாரியர்கள்னு சொல்றோம், பல ரிஷிகள்னு சொல்றோம், அவங்களும் ரொம்ப ஆழ்ந்த அறிவுனா, எதுல ஆழ்ந்த அறிவுனா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ஒரு ஃபீல்ட் எக்ஸ்பர்ட்னா அவர்கிட்ட போய் அட்வைஸ் கேட்கணும்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு அந்த ஃபீல்டை பத்தி தெரியும். நம்மளுடைய பௌதிக வாழ்க்கையில ஆழ்ந்த அறிவுனா, எஸ் அந்த ரிஷிகளுக்கு ஆச்சாரியர்களுக்கு இருக்கிறதுனால நம்மளுக்கு கொடுக்குறாங்க. கர்மானா என்ன, அகர்மானா என்ன, விகர்மானா என்ன, இதெல்லாம் சொன்னாலுமே பொதுவா ஜனங்க எப்படி பேசுவாங்கன்னா, ஒரு கர்மானால கஷ்டப்படுறேன்னு பேசினாலும் சில சூட்சமங்கள் உள்ள மறைஞ்சிருக்கு. தவத்திரு பானுசாமி மகாராஜ் சொல்றாரு ரொம்ப அழகா, கஷ்டத்துக்கு 5 முக்கிய காரணங்கள் சொல்றார். பொதுவா ஒருத்தர் கஷ்டப்பட்டா வெளி உலகத்துல என்ன சொல்லுவாங்க, அவர் கர்மா கஷ்டப்படுறாரு அப்படின்னா, உள்ளுக்குள்ள போய் இன்னும் அனலைஸ் பண்ணும் போது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா, கர்மாபடி கஷ்டம் வந்தாலும் அந்த கர்மாபடி வரக்கூடிய கஷ்டத்தை நான் எப்படி அணுகிறேங்கிறது தான் அதிகப்படியான கஷ்டத்தை கொடுக்குதாம். அவர் 5 விதமா பிரிக்கிறார். இது எப்படி பிரிக்கிறாருன்னா, முதல்ல அவித்யா, இக்னோரன்ஸ்ன்னு பிரிக்கிறார். நல்லா பாருங்க, இதை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு லோக்கலைஸ்டு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, ஒருத்தர் வெளியே கிளம்பி குடும்பத்தோட போறாருன்னு வச்சுக்கலாமே, போறாரு ரொம்ப அவசரமான ஒரு இடத்துக்கு, முக்கியமான ஒரு இடத்துக்கு போகணும். போற வழியில கொஞ்சம் லேட் ஆயிருது, அவசரமா வண்டி கொண்டே ஒரு இடத்துல இடிச்சிடறாரு, ஒரு மரத்து மேல எங்கேயும் இடிச்சிடறாருன்னு வச்சுக்கலாமே. எப்படி ரியாக்ட் பண்ணலாம்னா, அடடா என்னோட கவனக்குறைவால நான் மரத்துல இடிச்சிட்டேனேன்னு அவர் அதை அணுகலாம், இல்ல வைஃப் மேல திரும்பலாம், உன்னால எல்லாம் லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பிரச்சனையை வளர்த்தி வாய் வார்த்தைகள் ஜாஸ்தி பண்ணி பிரச்சனையை இழுத்துட்டு போலாம், இல்ல யாரோ ஒருத்தர் மேல இடிக்கணும், அவங்க மேல ரொம்ப அதிகமா, ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இது மாதிரி நீங்க பல எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். பானுசாமி மகராஜ் சொல்றார், கர்மாப்படி எனக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை எப்படி அணுகணுங்கிறதுல பொறுத்து எனக்கு பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகலாம். உலகத்துல 99% பிரச்சனைகள் வந்து நான் எப்படி என்னோட பிரச்சனையை அணுகணுங்கிறதுல இருந்து ஆரம்பிக்கிட்டேன். இது ரொம்ப ரொம்ப நல்லா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். கர்மாப்படிப்பா அப்படின்னு நான் சொல்ல முடியாது, கர்மாப்படி நான் ஒருத்தன் அரைஞ்சிட்டேன்னோ, கர்மாப்படி மேபி ஒரு சின்ன மன உளைச்சலுக்கு உள்ளாகலாம், பட் நான் அதுல எப்படி ரியாக்ட் ஆகுறேன். அவர் முதல் விஷயங்கள் அறியாமைன்னு சொல்றார். அறியாமைனா ஓகே, நான் முதல்ல அடிப்படை அறியாமை என்னன்னா, பிரபுபாதர் 3000 மேற்பட்ட உபன்யாசங்கள்ல அவர் ரொம்ப சிம்பிளா ரொம்ப என்ன சொல்றார், சாலிடா என்ன பேசுறாருன்னா, அது முதல்ல இதை புரிய வைக்க முயற்சி பண்றாரு நம்ம எல்லாத்துக்கும். நம்ம எல்லாரும் இந்த உடம்பு கிடையாது, ஆத்மா. இது புரியல அப்படின்னாவே அறியாமைன்னு தான் மகராஜ் சொல்றார். இது ரொம்ப ஸ்ட்ராங். இதுல இருந்து அப்படியே படிப்படியா கிள போட்டு வளர்ந்துருக்கும். நான் ஒரு முக்கியமான ஆள், நான் ஒரு இடத்துக்கு வேகமா போக வேண்டிய சூழ்நிலை, இவங்க குறுக்க வந்துட்டாங்க, இது எல்லாம் இப்படி உள்ள வந்து என்ன ஆயிருக்கும், ஜிமிக்ஸ் ஆட் பண்ண, அதாவது நிறைய உள்ள கொண்டு வந்துடும்.
இது ஒரு பேசிக். நான் அஞ்சு விதமான காரணங்கள் ஒருத்தரோட பிரச்சனைக்கு, ஏன்னா இந்த இடத்துல பகவான் சொல்லிட்டார் ஞான விஞ்ஞான, ஒருத்தர் ஞானத்தாலும் விஞ்ஞானத்தாலும் முழு திருப்தி அடையணும்னா முதல்ல நான் யாரு, நான் ஒரு ஆத்மா, பகவானோட விண்ண பகுதி. ஓகே, தியரட்டிக்கலா அதாவது புத்தக அறிவு மூலம் இதை நான் புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன், சாதனா லெவல் ஜாஸ்தி பண்ணி பக்தர்களோட சங்கம் கிடைக்கும் போது அதை நான் புரிஞ்சுக்கிறதுக்கான உணர்றதுக்கான பக்குவத்தை நோக்கி போவேன். அப்படின்னாலுமே சில அடிப்படைகள் நல்லா தரவா தெரிஞ்சுக்கணுங்கிறாங்க. இப்போ பகவான் இங்கே அதுதான் சொல்றார், இந்த நாலேஜ் அண்ட் சயின்ஸ் அதாவது இந்த இடத்துல ஞானம் விஞ்ஞானத்துல முழு திருப்திங்கிற அப்படின்னா நான் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் அந்த அறியாமையிலிருந்து விடுபடுற அளவுக்கு நான் தெளிவாயிக்கணும். ஏன்னா 18வது அத்தியாயத்துல இருக்கு சத்வாத் சஞ்சாயத்தை ஞானம், சத்துவகுணத்துல இருக்கும்போது ஞானம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமா. ஒருத்தர் சத்துவகுணத்தை நோக்கி போகும்போது மோஸ்ட்லி தப்பு பண்ண மாட்டாங்க, மோஸ்ட்லி தப்பு பண்ண மாட்டாங்க, அவங்க ரொம்ப கரெக்டான டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. பட் அதுவுமே ஒரு வகையில நம்மளைய முக்குணத்துல இருக்கு, ஏன்னா பகவான் 2:45 சொல்ற த்ரைகுண்யா விஷய வேதா நிஸ்திரைகுண்யோ பவ அர்ஜுனா. ஏன்னா துவந்த்வா அதுவும் ஏன்னா சத்வாவும் துவந்த்வால நம்மளை மாட்ட வச்சிரும் அப்படிங்கிறதுனால. சோ பகவான் என்ன சொல்றார், முக்குணத்திலிருந்து வெளிவா. பட் இந்த இடத்துல அவித்யா அப்படின்னா மேபி நான் அந்த உடல் நினைக்கிறது, என்னை பத்தின பல விஷயங்கள், அது பொய் அகங்காரம் சொல்லும், அதை தனியாவும் கொண்டு வராங்க. இது ஒண்ணு. நம்பர் 2 அந்த ஃபால்ஸ் ஈகோ பொய் அகங்காரம், இதை விடாத வரைக்கும் நான் கர்மாவை மோசமா கையாளுவேன். இப்போ கர்மாப்படி ஒருத்தருக்கு 10 லட்சம் கிடைக்குதுன்னா அந்த 10 லட்சத்தை அவர் நல்லபடியாவும் யூஸ் பண்ணலாம், தப்பாவும் யூஸ் பண்ணலாம், அது புது கர்மாவை நோக்கி இழுத்துட்டு போகும். எல்லாமே கர்மா கர்மா கிடையாது, கர்மா ரொம்ப சூட்சமமான வலை. ஏன்னா ஞான விஞ்ஞானத்துல ரொம்ப ஒருத்தர் உள்ள போகும்போது உடனே அடுத்த கேள்வியும் கூட்டிருந்து என்ன வரும் அப்படின்னா, நான் ஏன் கஷ்டப்படுறேன், எனக்கே இந்த பிரச்சனை இருக்கு, நான் இது மாதிரி ஒரு பர்டிகுலர் விஷயத்துல மாட்டிக்கணும், எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு குடும்பம் இருக்கணும், இது மாதிரி விஷயங்கள்லாம் உள்ள பல பல அப்படியே பல கிளைகள் வச்சு வந்துடும். அப்படின்னா நான் ஒரு பர்டிகுலர் அடையாளத்துல ஒட்டிக்கிட்டு இருப்பேன். ஸோ பானுசாமி மகாராஜ் சொல்றாரு அந்த அடையாளத்தையும் உடைக்கணுங்கிறார். அந்த அடையாளத்தோட ஒட்டிக்கிட்டே நான் போகும்போது என்ன ஆகும்னா, கர்மாபடி எனக்கு வரக்கூடிய கஷ்டம் ஜாஸ்தியாயிருக்கும். அது அப்படின்னா புண்ணை சொரிஞ்சு சொரிஞ்சு பெரிய புண்ணாக்குற மாதிரி. சின்ன புண்ணு கர்மா, அது மேல நான் தேவையில்லாத கத்திரிக்காய் சாப்பிட்ட கொந்திக்குன்னு சொல்லுவாங்க, அவரைக்காய் சாப்பிட்ட கொந்திக்குன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி தேவையில்லாத சாப்பிட்டு எனக்கு ஜாஸ்தி பண்ணிக்கிற மாதிரி என்னோட புத்தி கரெக்டா இல்லைனா, என்ன புத்தி, பகவான் சொல்லக்கூடிய இந்த ஞான விஞ்ஞானம் இதுல ஸ்ட்ராங் ஆகணும். இப்ப நம்ம திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன் வெள்ளி 4 நாள் நீங்க பகவத்கீதை கிளாஸ் அட்டன் பண்றீங்க, நிறைய பேர் பகவத்கீதை வாங்கியிருப்பீங்க, பிஜிஓ அட்டன் பண்ணிருப்பீங்க, படிச்சுட்டு இருப்பீங்க, இதுல ஸ்ட்ராங் ஆகணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப நாங்க மேக்ஸ் ஃபார்முலா கொடுப்போம் ஒரு ஒரு சிக்கலான ப்ராப்ளத்துக்கு. அந்த ஃபார்முலாவை நாங்க என்ன சொல்லுவோம்னா, முதல் நீ தரவு பண்ணிட்டு வா, நீ அதுல ஸ்ட்ராங் ஆகு, உன்னால ஈஸியா சால்வ் பண்ண முடியும்னு சொல்லுவோம். இதே தான் நான் பகவத்கீதை தான் என்னோட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஃபார்முலா புக், இதுதான் ஃபார்முலா புக். கலியுகத்தோட பிரபாவம் பார்த்தீங்கன்னா முக்கியமானதுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம், முக்கியம் இல்லாததுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். இதெல்லாம் கலியுகத்தோட சிம்டம்ஸ். இப்போ ஒரு நாளோட சில வெளி புத்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்தை நீங்க எப்படி நிர்ணயிச்சு நீங்க நடத்துறீங்களோ அதுதான் நீங்க அப்படிங்கறதெல்லாம் ப்ரூஃப் பண்றாங்க. அதெல்லாம் கரெக்ட், மேபி சைக்காலஜிக்கு கொஞ்சம் எடுத்துக்கலாம். என்னோட 24 மணி நேரத்தை நான் எப்படி ஸ்பெண்ட் பண்றேன், காலையில நான் கரெக்டா எக்ஸசைஸ் பண்ணுவேன், கரெக்டான டைம் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் என்னோட அலுவலகங்கள் கரெக்டா செய்யறேன், சாயந்தரம் சில வேலைகள் செய்யறேன். இது பௌதிகவாதிகளுக்கு. ஆன்மீகவாதிகளுக்கு காலையில பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் அவங்க சான் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பூஜைகள் பண்றாங்க, அப்புறம் பௌதிக வேலைகள் செய்யறாங்க, சாயந்தரம் வந்து குழந்தைங்களை கிருஷ்ணன் ஓகே இது அவங்க. ஏன்னா பிரபுபாதர் வந்து நாரத பக்தி சூத்திரத்துல சொல்றார், ராணுவ ஒழுங்குமுறை போல் பக்தி ஒருத்தர் லைஃப வந்து கட்டமைச்சுக்கணுங்கிறார். ஏனோ தானோன்னு பண்ணும்போது என்ன ஆகும்னா ரொம்ப அது அதுக்கான ஸ்டெடினஸ் கிடைக்காது. இங்கில சொல்ற பகவான் சொல்ற மாதிரி அந்த கிரவுண்ட்ல இருந்து வேலை செய்ய முடியாது, ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ண பக்காவா அடிச்சிருவாங்க. பானுசாமி மகாராஜ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, சில பேர் வந்து சில ரெசல்யூஷன் எடுப்பாங்க, பரீட்சைக்கு படிக்கிற பசங்க ஸ்கூல் பசங்க பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஓகே இனிமேல் நான் வந்து தப்பு பண்ணி அதாவது மார்க் கம்மியாக வாங்கிடுவாங்க ஒரு கால் அண்ட் பரீட்சையில், அவங்க என்ன ரெசல்யூஷன் எடுக்கலாம், ஓகே இனிமேல் நான் நல்லா படிப்பேன், பட் மறுபடியும் படிக்க மாட்டாங்க. அம்மா அவனுமே நான் விடிகாத்தால 4 மணிலேருந்து படிக்கிறேன், மறுபடியும் படிக்க மாட்டாங்க. பரீட்சை வரும்போது படிப்பாங்க, நான் 2 நாள் இருக்கு பரீட்சைக்கு விடி விடி படிப்பாங்க, முழாண்டு பரீட்சை 1 வாரம் இருக்கு பயங்கரமாக படிப்பாங்க, ஃபீவர்லாம் வந்துடும் நிறைய பேர் விடி விடிலாம் படிப்பாங்க. அதே மாதிரி பானுசாமி எப்படி கனெக்ட் பண்ணுறாருன்னா, பகவான் சம்டைம்ஸ் சில ஆத்மாக்கள் வரணும், அதனால சில கர்மா அல்லது சில கஷ்டங்கள் கொடுத்து டெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு வருவாங்க.
அது ஒரு ஸ்பெஷல் மெர்சி. கர்மம் வரும்போது அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணுமாமா. டெஸ்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, எந்த ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கலாமே, இப்போ வருஷம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் கரெக்டா படிக்கிறாங்க, காலாண்டு பரீட்சை, அரையாண்டு பரீட்சை, முழாண்டு பரீட்சை எல்லாத்தையும் கரெக்டா படிக்கிறாங்கன்னா ஈஸியா பாஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரிதான் இந்த விஞ்ஞானம் பகவத்கீதையை நான் கரெக்டா படிச்சேன்னா, கரெக்டா ஃபாலோ பண்ணேன்னா, இதை என்னோட லைஃப்ல ரெகுலர் ஆக்கிட்டேன்னா, இதை நான் டெய்லியும் ஒரு ஹாஃப் அன் அவர் 20 மினிட்ஸ் இதுல நான் படிக்கிறேன், இந்த விஷயங்கள் நான் கொண்டு போறேன், உள்ள வச்சுக்கிறேன், செயல்படுத்துறேன், பண்ணும்போது என்ன ஆகும்னா, எல்லா நாளுமே படிச்சுட்டு இருக்க பசங்களுக்கு எப்படி எக்ஸாமினேஷன் ரொம்ப ஈஸியா இருக்குமோ, அதே மாதிரி நான் எல்லா நாளும் பகவத்கீதை படிக்கிறேன், அந்த விஷயங்களை நான் உள்ளார்ந்து கொண்டு போகிறதுக்கான முயற்சிகள் பண்றேன், பக்தர்கள் சங்கத்தில் இருக்கேன், ஹரிநாமன் சொல்றேன், இதெல்லாம் பண்ணும்போது என்னையும் ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட் ஆக்கிரும். பரீட்சை எங்க, நம்ம பௌதிக உலகத்துல முகுணம் பார்வை தேவி தான் பரிச்சு வைப்பாங்க, அங்க கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க, இங்க பார்வை தேவி பரிச்சு வைப்பாங்க. சோ நான் பர்ஃபெக்டா இருந்தேன்னா அவுட் ஆஃப் த சிலபஸ் போனாலும் நான் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும். நான் எதிர்பார்க்காத கிருஷ்ணங்கள் வந்தாலுமே ஒரு சிம்பிள் புரிதலுக்காக நான் சொல்றேன் ஆக்சுவலா. சோ ரொம்ப அழகா சொல்றாங்க அந்த 5 முக்கியமான விஷயங்கள்ல. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, தற்காலிக சந்தோஷத்தின் மீது இருக்கக்கூடிய அதீதமான ஒரு ஈர்ப்பு, இதையும் உடைக்கணுங்கிறார் மகாராஜ் ஆக்சுவலா. சோ நான் தற்காலிக எது, நிரந்தர எதுங்கிறத புரிஞ்சுக்கிற அளவுக்கு மறுபடியும் இந்த ஸ்லோகத்துல சொல்லக்கூடிய ஞான விஞ்ஞானம், இந்த பௌதிக பகவத்கீதை 5 முக்கியமான விஷயங்களை பேசுறதுல பிரகிருதியும் வருது. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற பல முக்கியமான ஆராய்ச்சிகள் எல்லாம் வெளிப்புறம் பௌதிகத்தை பத்தி, இப்ப கொரோனா பத்தி நிறைய ஆராய்ச்சிகள் போகுது, இப்ப டெல்டாங்கிறாங்க, காமாங்கிறாங்க, டெல்டா வேரியண்ட்டுக்கு அப்புறம் காமா வேரியண்ட்டுங்கிறாங்க, இல்ல ஆப்கானிஸ்தான்ல பல பிரச்சனைகள் நடக்குது, எப்படி சால்வ் பண்ணலாம், இது எல்லாமே வெளியில இருக்கக்கூடிய பௌதிகத்தை பத்தி. மோஸ்ட்லி இதுக்குதான் மனித குலத்தோட மொத்த எனர்ஜியுமே போகும். இப்ப பாருங்க, ஒவ்வொரு நாடும் உலகத்திலேயே எத்தனையோ கோடி, அதிகபட்சமான 1000 கணக்கான கோடி ரூபாய் பணத்தை வந்து இராணுவ மேம்பாட்டுக்காக செலவு பண்ணக்கூடிய கண்ட்ரியில் நம்பர் 1 US இருக்கு, நம்பர் 2 சைனா, இந்தியா ஒரு 4வது 5வது இடத்துக்கு வருது. அது பாருங்க, மேபி நம்ம ரொம்ப ஆழ்ந்து யோசிச்சோம்னா அதெல்லாம் அந்த அளவுக்கு பெருசா தேவையா, ஏன்னா ஒரு ஒரு கால்குலேஷன்ல தான் போடுறாங்க. சைனா அட்டாக் பண்ணிட்டா, மேபி பிரபுபாத் என்ன சொல்றாருன்னா, பாகவதத்துல ஒரு இடத்துல எழுதுறார், இந்த அறிவு இருந்தா இப்ப எல்லாரும் ஆத்மா, எல்லாரும் பகவானோட பின்ன பகுதி, நான் செயல்படுறதுக்கு ஒண்ணு இல்லை. இன்னொன்னு அடுத்த பாயிண்ட் அதுதான் மகாராஜ் சொல்றாரு, வெறுப்பு அப்படிங்கிறாரு. ஆக்சுவலா உலகத்தில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைக்கு காரணம் இந்த வெறுப்பு. இவன் இந்தியன், என் நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சைனாக்காரனோட வெறுப்பு, சைனாக்காரன் மேல நம்மளுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு, ஆப்கானிஸ்தான்காரனுக்கு, பாகிஸ்தானுக்கு, இது மாதிரி பல இடத்துல நம்ம பிரிச்சுக்கலாம். ஆக்சுவலா இந்த வெறுப்பும் மிக முக்கியமான ஒரு காரணம்ங்கிறாங்க. அப்புறம் 5வது ஒரு விஷயம் சொல்றார், தேவையற்ற பயம். இதை நம்ம ரொம்ப கரெக்டா அனலைஸ் பண்ணிக்கணும். தேவையில்லாம நாம பயப்படுறோமா, இல்ல கரெக்டா தான், லைட்டா ஒரு ஓகே நான் தப்பு செய்யக்கூடாதுங்கிற பயம் தேவை, ஏன்னா ஓகே நான் சாஸ்திரப்படி நடக்கணும், தேவையில்லாம அனர்த்தங்கள் பண்ணிக்க கூடாது, அந்த ஒரு பயம் ஓகே ஃபைன். பட் தேவையில்லாத பயம் நான் புது கர்மாவை உண்டாக்கி தப்பு பண்ணிடுவாங்க. சோ கர்மாப்படி எனக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னு வெளிப்புறமா சொன்னாலும், நான் அந்த விஷயத்தை எப்படி அணுகிறேன், அந்த விஷயத்த நான் எப்படி எடுத்துட்டு போறேன் அப்படிங்கறத பொறுத்து எல்லாமே மாறும். சோ இது ரொம்ப வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். என்னோட ரியாக்ஷன் ரொம்ப கரெக்டா இருக்கு, தேவையில்லாம நான் அலட்டிக்கிறதோ, தேவையில்லாம சிச்சுவேஷனை ரொம்ப போட்டு மெனக்கெட்டு மாத்திரலாம் தேவையில்லை. ஏன்னா அந்த காலத்துல வந்து பிரபுபாதர் இந்த இடத்துல தன்னடக்கம் தன்னுணர்வில் நிலை பெறுறதுன்னா, நீங்க பாருங்க சைத்தன்ய மகாபிரபுடைய ரொம்ப ஃபேமஸான சிஷ்டாஷ்டகத்துல சொல்றாரு, எனக்கு ஒரு சொட்டு கூட பக்தி இல்லைங்கிறார். ஆழ்ந்த தன்னடக்கத்தை வெளிப்படுத்துறார் பகவான். அவர் சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணரே பக்த ரூபத்துல வரும்போது, கௌரங்கரா வரும்போது சொல்லி எனக்கு பக்தியே இல்லைங்கிறார். சில பிரபுபாதர் சொல்றாரு, நான் வந்து இருக்கிறதுலே ஒரு ஒரு அமெரிக்கால ஒரு பல்கலைக்கழகத்துல கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆளுங்க எல்லாம் யாரு, செகண்ட் கிளாஸ் ஆளுங்க எல்லாம் யாரு, தேர்ட் கிளாஸ் ஆளுங்க எல்லாம் யாருன்னு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது, அந்த கும்பல் இருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். கோபம் வந்துட்டு அவருக்கு பிரபுபாதருக்கு ரொம்ப பெரிய சிம்மாசனம் போட்டிருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட் எந்திரிச்சு கேட்டு, நீங்க என்ன கிளாஸ், நீங்க எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் எல்லாத்தையும் நீங்க டிஸ்கிரிமினேட் பண்றீங்க, பாகுபாடு பண்றீங்க, நீங்க எந்த வகுப்பை சேர்ந்தவங்கன்னு பிரபுபாத் சொல்றாரு, 5வது வகுப்பை சேர்ந்தவன் நான் தான் இருக்கலையே லோயஸ்ட். நரோத்தம தாஸ் தாகூர் பாடுறார், மலத்தில் இருக்கக்கூடிய புழுவை காட்டிலும் நான் மோசமானவன். சோ இந்த ஆழ்ந்த தன்னடக்கம், இந்த ஸ்லோகத்துல சொல்லக்கூடிய ஆழ்ந்த தன்னடக்கம் எப்ப வரும் அப்படின்னு எதுக்கு எப்ப சொல்றாங்கன்னா, இந்த ஞான விஞ்ஞானத்துல பர்ஃபெக்டா இருக்கும்போது,
தன்னடக்கம்னா அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலா ஐயோ நான் ஒண்ணு இல்லை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இல்லை. தன்னடக்கம்னா அவங்க ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்குவாங்க, நான் ஆத்மா பகவானோட விண்ணப்பகுதி கரெக்டா டியூட்டி செய்யணும் அப்படிங்கிற ரொம்ப கிளியரா இருப்பாங்க. அவங்களோட அறிவு மேல தேவையில்லாம அதீத பெருமையெல்லாம் அவங்க வச்சுக்க மாட்டாங்க. ஐயோ நான் ரொம்ப ஸ்பெஷல்னோ அது மாதிரி எங்கேயுமே ஒருத்தர் வந்து நான் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது நினைச்சாவே அவங்ககிட்ட அதெல்லாம் பெருச பிரச்சனையே இருக்குன்னு அர்த்தம். ஆனா புரோபாதர் எங்க வந்து பல இடத்துல ரொம்ப கீழே ரொம்ப அழகா எழுதுறாரு ஆக்சுவலா. ஏன்னா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு இடத்துல வந்து ரசராஜ் பிரபுஜி அவரோட லெக்சர்ல ரொம்ப அழகா சொல்றார். இப்போ ஒருத்தர் மிகப்பெரிய அளவுல ஞானத்துல நிலை பெற்றிருக்கிறான்னு வச்சுக்கலாம், பௌதீக ஞானம் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஒரு பேச்சுக்கு சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா ரொம்ப அழகா, எங்கிட்ட எவ்வளவு பவர்ஃபுல் டார்ச் லைட் வேணாலும் வச்சுக்கலாம், எங்கிட்ட ரொம்ப பவர்ஃபுல்லான டார்ச் லைட் இருக்கு, அதனால நான் நைட்டு வந்து வானத்தை அடிச்சு நான் சூரியனை பார்த்துருவோம்னு யாராலையும் சொல்ல முடியாது. அவரோட ரியலைசேஷன் சொல்றாரு, ஏன்னா சூரியனே காலையில 6 மணிக்கு வந்தாதான் உண்டு. எங்கிட்ட ரொம்ப பவர்ஃபுல் டார்ச் லைட்லாம் இருக்கலாம், என்னால சூரியனை பார்க்க முடியாது, அவரே வழிகாட்டினாதான் உண்டு. நான் பயங்கரமா படிச்சிருக்கலாம், நான் அப்படியே அந்த சராசரங்களுடைய அந்த சயின்ஸ் காஸ்மாலஜி எல்லாம் படிச்சிருக்கலாம், எனக்கு கடவுளை பத்தி பண்ணோம் புரியாது. ஏன்னா தன்னடக்கம் பாருங்க, மேல போகும் பிரம்மா பண்ற பிரம்மதேவர் எப்படி சொல்றாருன்னா, எனக்கு ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிறேன். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஸ்டேட்மெண்டா தெரியும், உள்ள ஆழ்ந்து போகும்போது ரொம்ப தெளிவாய் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும். ஓகே, நம்மளால பல விஷயங்கள் புரிஞ்சுக்க முடியாது. எப்படி இப்போ பிரபுபாதர் சொல்றாரு, ஒருத்தர் நல்ல உத்து ரோஜா பூ பார்த்தாவே அவங்களால கடவுளுடைய ஒரு அந்த மாஸ்டரின்னு சொல்லுவாங்க, அவரோட இருப்பை புரிஞ்சுக்கலாம். சில இப்ப என்னோட சிக்ஷா குரு சத்பூஜா பிரபுஜிட்ட போனவரை பேசிட்டு இருக்கும் கூட அவர் என்ன சொன்னாருன்னா, தேங்காய் ஒருத்தர் உத்து பார்த்தாங்கன்னு வச்சுக்கலாம். ஏன்னா உலகத்துல இப்ப வாட்டர் ப்ரூஃப்க்கு ரொம்ப பேசுறோம், இப்ப வாட்டர் சீலிங் அது மாதிரி ஒரு லீக் ப்ரூஃப்ல ரொம்ப பேசுறோம், லீக்கே ஆகக்கூடாது அது மாதிரி சீல் பண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்புங்க, தேங்காய் எடுத்துங்க இளநீர் எடுத்துங்க, அந்த மாதிரி லீக் ப்ரூஃப் நம்மளால பண்ண முடியாது. இது மாதிரி உலகத்துல என்ன இப்ப நம்ம இப்ப ஒரு ஒரு பேச்சுக்கு சொல்றேன், இப்ப நான் கடலை அரைக்க போறேன் அப்படின்னா அந்த கடலை அரைச்சு வெளியில அந்த எண்ணெய் எடுக்கிறதுக்கு பல மணி நேரம் ஆகுது. பட் ஒரு குழந்தை வாயில நடக்கல சாப்பிட்டு வச்சுக்கலாம், அந்த வயிற்றுல அந்த ப்ராசஸ்ல ஜஸ்ட் லைக் தட் நடக்குது. ஸோ நம்மளுடைய உடம்ப ஆழ்ந்து நம்ம கவனிக்கும் போதோ, சுற்றுப்புறத்தை ஆழ்ந்து கவனிக்கும் போதோ, கடவுளுடைய அந்த மாஸ்டரிம் அந்த கைங்கிரித்தை நம்ம எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். பிரபுபாதர் அந்த விஞ்ஞானம்ங்கிறார். இப்ப நம்ம உடம்ப நம்ம ஆழ்ந்து கவனிச்சாவே புரிஞ்சுக்கலாம், ஓகே கடவுள் பயங்கரமான ஒரு கெட்டிக்காரர், பல இடத்துல பிரபுபாதர் அவர் சுப்ரீம் மெஜிஷியன்ங்கிறார் ஆக்சுவலா பகவான். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா இது வந்து புரிஞ்சுக்கிறதே, இது புரிஞ்சுக்காம வாழலாமே. இப்போ இங்க இப்போ இந்த உலகத்துல இருக்கிறவங்க தேங்காயை சும்மா தேங்காயே பார்க்கலாம், மட்டையோடு இருக்கிற தேங்காயை தேங்காயா பார்க்கலாம், இல்ல அதோடைய அற்புதத்தையும் பார்க்கலாம், எப்படி அதுக்குள்ள ஒரு ஓட்டுக்குள்ள ஒரு தண்ணி இருக்கு. இதை ஆழ்ந்து கவனிக்கணும். பிரபுபாத உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் ஆழ்ந்து கவனிங்க. இந்த ஞானத்துல நிலை பெறதுன்னா பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா பகவானோட கனெக்ட் ஆகும் போது, நம்ம வேடிக்கையை சொல்லுவோம் இல்லைங்களா, பூவோட சேர்ந்த நாரும் மணக்குங்கிற மாதிரி. சோ நம்ம பகவானோட தொடர்பு கொள்ளும் போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா, பகவானோட கருணையினால அந்த உயர்ந்த ஞானம் வந்து நம்மளுக்கு கைவரப்பெறும் பிரபுபாத எழுதுறாரு. இதுக்கு ஒரு உதாரணம் அவரோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. பிரபுபாதர் அமெரிக்கால பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல அவர் ஹவாயில் இருப்பார் ஆக்சுவலா. சோ ஹவாயில வந்து அவர் பீச்சோரம் வந்து பெரிய இஸ்கான் அங்க இருக்கும்போது அவர் நிறைய புத்தகங்கள் எழுதுவார் ஹவாயில, அவர் ரொம்ப நாள் அங்க ஸ்பெண்ட் பண்ணார். அப்ப பக்தர்கள் போய் பிரபுபாதர் கேட்பாங்க, சில பிரபுபாதர் உங்களுக்கு நாங்க மேங்கோ அதாவது மாம்பழங்கள் வந்து உங்களுக்கு நாங்க சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறோம், என்ன மாதிரி மாம்பழங்கள் கொண்டு வரலாம், நிறைய வெரைட்டிஸ் நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு உடனே பிரபுபாதர் வந்து சொல்லுவார் ஒரு மாதாஜிட்ட, மாதாஜி தான் கேட்பாங்க, நீ வந்து ஸ்பெஷலா கிழக்கு பக்கம் பார்த்து வளர்ந்துருக்கிற மாம்பழத்தெல்லாம் கொண்டு வா அப்படிமா. மேபி அவங்க ஏதோ புதுசா வெரைட்டி பேர் சொல்லுவாங்க, இப்ப நம்ம அல்போன்ஸா அது இது நிறைய சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி ஏதோ சொல்லுவாங்கன்னு நினைச்ச பிரபுபாதர் சொல்றாரு, கிழக்கு பக்கமா விளைஞ்சிருக்கிற மாம்பழங்களை எடுத்துட்டு வாங்கன்னு அவங்களுக்கு ஒண்ணும் புரியாது. பிரபுபாத் போய் பிரபுபாத் ஏன் அப்படி சொல்றீங்க, ஏன் கிழக்கு பக்கம்னா அவர் சொல்லுவார், கிழக்கு பார்த்து அதாவது கிழக்கு திசை பார்த்து வளரக்கூடிய பழங்கள்ல தான் வந்து அதிக ரசம் இருக்கும், அதுதான் ரொம்ப டேஸ்டா இருக்குமா, அப்படி ஆச்சரியப்பட்டு போயிடுவாங்க. ஏன்னா பிரபுபாதர் ஒரு கெமிஸ்ட், ஒரு கெமிக்கல் படிச்சவர், ஒரு மெடிசன் கம்பெனி நடத்தினார், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் பாகவதம் எழுதுறாரு. அப்ப நான் அப்பதான் டிவோட்டிஸ் புரியும், பக்தர்களுக்கு எல்லாம் பிரபுபாதர் எல்லாமே பேசுவார், சில டிவோட்டிஸ் சில பிரச்சனை எல்லாமே சொல்லுவார், ரொம்ப கரெக்டா கணக்கு சொல்லுவார். சோ இந்த விஞ்ஞானம் இந்த ஞானம் இது எல்லாமே பக்தர்கள் வந்து தேவையில்லாம எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எல்லாம் போட தேவையில்லை.
பகவானோட கருணை பேசிக்ஸ் கரெக்டா புரியும் போது பகவானோட கருணை எல்லாமே புரிய வரும். இந்த கர்மா முதல்ல சொன்ன மாதிரி நான் தேவையில்லாம என் கர்மால போய் ரியாக்ட் ஆகுறது. இன்னொன்னு, நிறைய பேர் இந்த ஒரு நாலேஜ் இல்லை அப்படின்னா இன்டெசிஷன், நிறைய கன்ஃபியூஷன்லயே இருப்பாங்க. தேவையில்லாத விஷயங்கள், அதாவது தவிர்க்க முடியாம இன்டெசிஷன்லயே இருப்பாங்க. அதாவது எது இப்படி அப்படின்ட்டே இருப்பாங்க. ஆக்சுவலா அது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலா இன்னொன்னு இதுல பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்துனே பொருள் உரையில வந்து அவர் சொல்றார், அதக ஸ்ரீ கிருஷ்ண நாமாதி நமவே கிராகியம் இந்திரியை சேவான்முகி ஜீவ்காதவ் ஸ்வயம் ஏவ ஸ்புரத்தியதக. இதுவும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஆக்சுவலா. சோ இங்க பாருங்க, பகவான் வந்து அவர் ஞான விஞ்ஞானனால இங்க பிரபுபாதர் வந்து பக்தி ரசாமிரத சிந்துவுடைய ஒரு ஸ்லோகத்தை கொண்டு வந்து கோட் பண்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நிறைய பேர் பொதுவா பகவத்கீதை கிளாஸ்க்கெல்லாம் வாங்க, வாரத்துல நாலு நாள் நடக்குது, பகவத்கீதை படிச்சா நல்லதுன்னா பொதுவா கேட்பாங்க, பகவான் நான் பார்க்க முடியுமா, பகவான் வந்து எப்படி அவர் குணம் காட்ட முடியுமா, அவர் எங்க இருக்காரு, இந்த மாதிரி கேள்விகள் பொதுப்படையா ஒரு நாஸ்திக தன்மையால் இருக்கக்கூடியவங்க, தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாம் கேட்பாங்க ஆக்சுவலா. சோ அதுக்கான பதில் இங்க இருக்கு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்போ ஒரு ஒரு பிளெண்டான ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம நாள் நினைச்சாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரைம் மினிஸ்டர் பாக்குறதுக்கு டைம் ஆகும், ஒரு ப்ராசஸ் இருக்கு. நம்ம பிரபுஜி அடிக்கடி சொல்லுவார் ஆக்சுவலா, ஒரு ப்ராசஸ் இருக்கு. பிரைம் மினிஸ்டர் பார்க்கணும், நான் அப்ளிகேஷன் போடணும், வெயிட்டிங்ல இருக்கணும், ப்ராசஸ் இருக்கு. பக்தியிலையும் ப்ராசஸ் இருக்கு. அது என்ன ப்ராசஸ்ன்னு இங்க சொல்றாரு பிரபுபாதர், பக்தி ரசாமிருத சிந்துல இருந்து, நம்மளுடைய புலன்கள் சென்சஸ் எல்லாமே ஜடத்தினால கலங்கம் அடைஞ்சதுனால இதை வச்சுட்டு நான் பகவானுடைய திவ்ய தன்மைகள் புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா பிரபுபாதர் சொல்றாரு, இது ஒரு விஞ்ஞானம். இந்த விஞ்ஞானம் எப்ப கிடைக்கும் ஒருத்தருக்கு அப்படின்னா, சோ தூய பக்தர் ஒருத்தரோட பழகிற அளவுக்கு, ஒருத்தர் கூட சங்கம் கிடைக்கிற அளவுக்கு ஒருத்தர் அதிர்ஷ்டசாலியா இருந்தா அவருக்கு கிடைக்கும். அப்படின்னா இப்போ நாம வந்து அந்த சங்கம் ஏன் வச்சுக்கணும், அந்த சங்கம் ரொம்ப முக்கியமா, தூய பக்தர்களோட சங்கம் முக்கியம் அப்படின்னா, எஸ் ஏன்னா இப்போ ஒரு இவரு சச்சிநந்தன மகாராஜ் ரொம்ப அழகா எழுதுறாரு ஆக்சுவலா. அவர் வந்து லிவிங் நேம் அப்படிங்கிற புத்தகம் ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. அவர் சொல்றார், பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய தெரிஞ்ச மாணவர்களை போய் பாருங்க, ஸ்கூல் ஆஃப் டிவோட்டிஸும் பாங்க, அவங்கள போய் பாருங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவு விஷயங்கள் தெரியும். நாமத்து மூலம் புரிஞ்சுக்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நிறைய பேத்துக்கு சம் அடிப்படையில சில சந்தேகங்கள் இருக்கலாம். இப்போ நம்ம பொதுவா சொல்லுவோம், இதுதான் பகவானை கனெக்ட் பண்ணக்கூடிய முறைனா, இந்த இடத்துல உணர்வு ரொம்ப முக்கியத்துவம் வருது. ஏன்னா பாகவதத்துல ஈத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈத்தர்னா ஒரு வெளியில உருவாகக்கூடிய இன்னொரு ஊடகம், இதை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. இப்ப பாக்டீரியா வளரணும்னா அந்த இடத்துல நிறைய தண்ணி வேணும், அழுக்கு வேணும். இப்ப கரப்பாம்பூச்சி எல்லாம் பாருங்க, அழுக்கு இது மாதிரி இடத்துல அதிகமா வரும், அங்கதான் சாப்பிடும். பாக்டீரியாவுக்கு அது மாதிரி ஒரு மீடியம் வேணும். அதே மாதிரி நம்ம ஏன் மணி அடிக்கிறோம், சங்கு உதுறோம்னா அங்க ஈத்தர் கிரியேட் ஆகும். ஈத்தர்னா அது ஒரு ஊடகம் கிரியேட் ஆகும், அது மூலம் டெமிகாட்ஸ் எல்லாம் டிராவல் பண்ணுவாங்க. அதே மாதிரி சோ நம்ம பகவானோட நாமத்தை அட்டென்ஷனா சொல்லும் போது, அதாவது உணர்வோட கரெக்டா சொல்லும் போது, சச்சினந்த மகாராஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு ஒரு உயர்ந்தவர்கிட்ட போன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் கிட்ட பேசுறோம், நம்மளுக்கே தெரியாம நம்மளோட அட்டென்ஷன் எல்லாம் மாறிடும். உடனே நம்ம சேர்ல நேரா உட்காருவோம், இல்ல ரொம்ப எந்திரிச்சு நின்றுவோம், ஏன்னா நான் பெரிய ஆள்கிட்ட பேச போறேன் அப்படிங்கிற உணர்வு வந்துடும். இது நம்ம கிட்ட மோஸ்ட்லி மிஸ் ஆகுங்கிறாரு. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்ப நான் பகவானோட நாமம் சொல்ல சொல்றாங்க, ஹரிநாமம் சொல்ல சொல்றாங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நாமம் சொல்றதுனால பகவான்கிட்ட போகிறோம் அப்படின்னு சொல்றது வந்து பல ரிஷிகள் ஆச்சாரியர்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படிங்கும் போது ஓகே. இப்ப நம்ம ஒரு உதாரணத்துக்கு, கபசூரனை குடிங்க கபம் போயிடும், கொரோனா வராதுன்னா அது யார் சொல்றாங்க, சித்தர்கள் சொல்றாங்க. சித்தர்கள் ஆழ்ந்த அறிவுல இதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க, நான் நம்பி குடிக்கிறோம். அதே மாதிரி பக்தியில மிகப்பெரிய ஆச்சாரியர்கள் ரிஷிகள் முனிவர்கள் அவங்க ஆழ்ந்த அறிவுனால அனுபவம், இங்க அனுபவம்னு ஒரு வார்த்தை போட்டிருக்காரு பகவான். ஆக்சுவலா அனுபவ அறிவுனால பகவான் எப்படி தொடர்பு கொள்றது, நாமாச்சாரியன் எல்லாரும் சொல்றாங்க இதுதான் வழி அப்படிங்கும் போது, கலியுகத்துல சச்சிநந்தன மகராஜ் சொல்றார், இது சட்டுன்னு புரியாத காரணம் என்னன்னா, முக்கியமா நம்பிக்கை இல்லாததுதான் அப்படிங்கிறாங்க. பல இடத்துல அவங்க ரிவீல் பண்றாங்க. ரசராஜ் பிரபுஜி சொல்றாரு, கிருஷ்ணர் எல்லா இடத்துலயும் இருக்காரம், ஏன் எனக்கு தெரிய மாட்டேங்கிறேன்னா நான் வேண்டான்னு சொல்றேன் நான். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சோ நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாதான் சில எல்லாம் கண்ணுக்கு தெரியும். ஆக்சுவலா நான் ஏனோ தானோ ரொம்ப சின்ன பொருள் தொலைச்சிட்டேன்னு வச்சுங்களேன், ஊடு ஃபுல்லா கச்ச கச்சன்னு இருக்கு, நான் ரொம்ப சின்னூண்டு ஒரு பொருள் தொலைச்சிடறேன், ஒரு ஒரு சின்ன கடுகு மாதிரி, அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது, ரொம்ப சிரத்தை எடுக்கணும். அதே மாதிரி எனக்கு பல அழுகைகள் பல கண்டாமினேஷன்ஸ் பல உணர்வுகள் எனக்கு நம்பிருச்சு, அந்த உணர்வுகளை தூய்மைப்படுத்தணும். அதுக்கு முக்கியமானது கேக்குறது. ஆச்சாரியர்கள் சொல்றாங்க,
மிக முக்கியமான ஒரு விஷயமே கேட்கறது தான். ஏன்னா அந்த காலத்துல இப்ப இதுக்கு ரொம்ப ஸ்ருதி சிரவணம் இதெல்லாம் ஸ்ருதியெல்லாம் எல்லாம் எல்லாம் கேட்கறது மூலம் தான் எல்லாம் ரெக்கார்ட் ஆச்சு. கேட்கறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் யாரோ ஒருத்தர் கொடுத்தாங்கன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க பக்தியில. இது ரொம்ப கிளியர். யார் ஒருத்தர் அதிகமா கேட்கிறாங்களோ அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதிகமா பக்தி பத்தி கேட்க நிறைய பேர் நிறைய கிளாஸ் கேட்டுட்டே இருப்பீங்க, உங்களுக்கே ஃபீல் இருக்கு. ஆக்சுவலா ஏன் பகவான் பத்தி கேட்கும் போது எனக்கு அந்த அந்த ஒரு உணர்வு இருக்கு ஆக்சுவலா. சோ இங்க என்ன சொல்றாருன்னா சச்சிதானந்த மகாராஜ் என்ன சொல்றாருன்னா, அட்லீஸ்ட் அந்த 2 மணி நேரம் 16 மாலை சொல்றீங்களோ 8 மாலை சொல்றீங்களோ 4 மணி நேரம் சொல்றீங்களோ கிருஷ்ணரை சென்டரா போடுங்க அப்படிங்கிறாரு. இப்போ உலகத்துல எல்லாத்துடைய திங்கிங் ப்ராசஸும் வாங்க, அதாவது நினைவோட்டங்கள் எப்பயுமே அவங்கள மையமா வச்சுதான் இருக்கும். உலகத்திலேயே உங்களுக்கு ரொம்ப பிரியமான ஒரு நபர் நீங்க தான், இதுல எல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. உங்களுக்கு அப்புறம் தான் உங்க குழந்தைகளே வருவாங்க, அப்புறம் தான் ஹஸ்பண்ட் அல்லது மனைவி எல்லாமே. ஏன்னா ஆத்மா நம்மளாம் ஆத்மா, நம்மளுக்கு நம்ம மேல ரொம்ப அதிக பிரியம் இருக்கும், உடல் மேல ரொம்ப அதிக பிரியம் இருக்கும். நம்மளே தான் ரொம்ப யோசிப்போம். இப்ப நான் திங்க் பண்றேன் ஒன்னு யோசிச்சே போறேன்னா இதுல நான் தான் சென்டரா இருப்பேன், நான் தான் சென்டரா இருப்பேன். என்ன பத்தி எனக்கு நடக்கக்கூடியது, எனக்கு நடந்தது இல்ல நான் ரியாக்ட் பண்ணது தான் போட்டு எந்நேரம் செக்ல போட்டு ஆட்டுற மாதிரி நான் ஆட்டிக்கிட்டே இருப்பேன். அதுதான் பிரகலாத மகாராஜ் சொல்ற மாதிரி சீவிங் த சீவிடுவாங்க, மென்னதையே மெல்றது. என்னைய சென்டரா வச்சுப்பேன், இதை நான் சான் பண்ணும் போது பண்ணக்கூடாதுங்கிறாங்க. நான் பகவானோட நாம சொல்லும் போது எனக்கு முக்கியத்துவத்தை குறைச்சு பகவானோட முக்கியத்துவத்தை ஜாஸ்தி பண்ணணும். இது எல்லாமே தியரிட்டிக்கலா இருந்தாலும் நான் எப்படி பிராக்டிக்கலா கொண்டு வர்றதுன்னா, அதிகமா பகவான் பத்தி கேட்கறதுனால. அதிகமா கேட்கும் போது எப்படி செடிக்கு நிறைய உரம் போட்டு நல்லா தண்ணி எல்லாம் பாய்ச்சினா செடி நல்லா வளருதோ, இல்லை பக்தியில தான் பீஜான்டா. இது ரொம்ப அதிர்ஷ்டம் உள்ளவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னா எஸ் இது ஏதோ நம்மளே நம்ம ஓவர் ஹைப் பண்ணிக்கிறதான, நோ அப்படி கிடையாது. ஏன்னா ரொம்ப ரொம்ப தெளிவா எல்லாத்துலயும் இருக்கு, எல்லாரும் ஆத்மா தான். இந்த ஆத்மாக்கு என்ன கொடுக்கப்படணும்னு சொல்லி தெளிவா சாஸ்திரங்களை கொடுக்கப்பட்டிருக்கு, அதை கொடுக்கணும். அதை கொடுக்கும்போது ஆத்ம திருப்தி அடையும். ஏன்னா இந்த ஸ்லோகத்துல கொடுக்கக்கூடிய இந்த தன்னுணர்வுல ஸ்ட்ராங் ஆகணும். இல்லைன்னா ரொம்ப வருஷம் பக்தியில இருந்தாலுமே முயற்சி பண்ணாலுமே, பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் சொல்றார், நங்கூரம் போட்டுட்டு போட் ஓட்டுற மாதிரி ஆயிருங்கிறார். நங்கூரம் போட்டுட்டு எவ்வளவுதான் திறமையான வந்து துடுப்பை செலுத்தினாலுமே இல்ல பாய்மரத்தை விரிச்சு விட்டாலுமே இன்ஜின் ஆன் பண்ணாலுமே போகாது. ஏன்னா அந்த இன்ஜின் ஆன் பண்றது, பாய்மரத்தை விரிச்சு விடுறது, துடுப்பெல்லாம் பௌதிக அறிவு, எனத்தை பண்ணாலும் மாறாது. அப்படின்னா நான் ஆன்மீகத்தை உணர்வோட எடுத்துக்கணுங்கிறாங்க. இல்லைன்னா முதல்ல நம்ம சொன்ன மாதிரி நம்ம கண்டிப்பா மாயால மாட்டுவோம், மாயால மாட்டுவோம், ஃபால்ஸ் ஐடென்டிஃபிகேஷன்லையும் மாட்டுவோம். இது வந்து இது நடக்குமா அப்படின்னா நம்ம நிறைய லெக்சர்ல கேட்கிறோம், நடக்காதத பகவான் சொல்ல மாட்டார், ஆச்சாரியர்களும் சொல்ல மாட்டார். ஸோ இந்த ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி ஸோ இதுக்கு வந்து இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ரசராஜ் பிரபு சொல்றார், ஒருத்தர் நல்லா இந்த ஞான விஞ்ஞானத்தை தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்ணாலும் அதுவும் பார்த்தீங்கன்னா சங்கீர்த்தன் தான் சொல்றாங்க. யார் ஒருத்தர் பகவத்கீதையில் என்ன விஷயங்கள் இருக்கு, ஓகே இது என்ன விஷயங்கள் நான் எப்படி தொடர்பு படுத்திக்கிறது, தன்னை அறியறதுக்கான விஷயங்கள் எல்லாம் கனெக்ட் பண்றாங்க அப்படின்னா அதுவுமே சங்கீர்த்தனம் தான். ஏன்னா ஹியரிங் நடக்க நடக்க அதிகமா கேட்க கேட்க என்ன ஆகுதுன்னா பியூரிஃபிகேஷன் நடக்கும். ஒரு ஒரு மூத்த பக்தர் ரொம்ப அழகா சொல்றார், இந்த உலகத்துக்கு வெளிச்சத்துக்கு காரணம் சூரியன், இருட்டுக்கும் சூரியன் தான் காரணங்கிறார். இதுதான் புதுசா சொன்னாரா சொல்றாரே அப்படின்னு கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சா, வெளிச்சத்துக்கு காரணம் சூரியன், இருட்டுக்கு காரணம் சூரியன் மறைஞ்சு போறதுங்கிறார். அப்படின்னா எனக்கு நல்லது நடக்குதுன்னா பகவான் காரணம், கெட்டது நடக்குதுன்னா நான் பகவான் மறந்ததுதான் காரணம், நான் பகவான் மறக்கிறது தான் காரணம். சோ பகவானை மறக்காம இப்ப கோலோக விருந்தாவனத்துலதான் பகவான் எப்பயும் இருக்கிறார். ஏன்னா ஞான விஞ்ஞானம்ட்டாங்க, நான் இந்த பூமியில் இருக்கேன், நான் எங்க திரும்பி போனோம், இதெல்லாம் கம்ப்ளீட் ஆகணுங்கிறார். ஓகே நான் திரும்பி போகணும், அந்த ஆர்வம் ஏன் எனக்கு ஜாஸ்தி ஆக மாட்டேங்குதுன்னா, ஒரு மூத்த பக்தர் ரொம்ப அழகா சொல்றார், எனக்கு அது மேல இன்னும் தீவிர பற்று வரலையா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ரொம்ப நல்ல மொபைல் வாங்கிட்டாருன்னு வச்சுங்களேன், ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள ரொம்ப சூப்பரா இருக்குன்னா ஒரு 2-3 பேர்த்தையே சொல்லிடுவார். இப்போ ஒரு வண்டி வாங்கிட்டு 2-3 பேர்த்தையே சொல்லிடுறீங்க, நிறைய மாதாஜிஸ் இருக்கீங்க, ரொம்ப நல்ல பட்டுப்புடவை வாங்கிட்டீங்கன்னா அந்த கடை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு நீங்க ஒரு 10 பேர்த்தையே சொல்லிடுவீங்க. ஏன்னா அது மேல நாட்டு அதிகம், பிரியம் அதிகம், அல்ல அது மேல ஓகே ஒரு சாட்டிஸ்பேக்ஷன், ஓகே நான் அந்த இடத்துக்கு போகணும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் மறுபடியும் போவேன். அதே மாதிரி பகவானுடைய வாசஸ்தலம் கோலோக விருந்தானம், அது நம்ம கண்ணுக்கு தெரியாத ரொம்ப தொலைதூரத்துல இருக்குன்னு சாஸ்திரங்கள் சொல்லுதே, அப்படின்னு அதை பத்தின டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சு அது மேல ஆர்வங்கள் ஜாஸ்தி ஆனாதான் நான் பகவான்கிட்ட போகணுங்கிற எண்ணம் ஜாஸ்தி ஆகும்.
இது எல்லாம் நம்ம உணர்வு சம்மந்தப்பட்டதுனாலதான் சில பிரபுபாதர் பாருங்க அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் அப்படின்னு ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. ஆக்சுவலா இன்னொன்னு இந்த இடத்துல சொன்ன மாதிரி கடைசியில பாருங்க இந்த ஸ்லோகத்துல இப்படி தன்னடக்கத்தோட உன்னதத்தில் நிலை பெற்றவங்க பாருங்க கூழாங்கற்கள் கற்கள் தங்கத்தை இது ஏதோ பிரபுஜி இதெல்லாம் ரொம்ப மேபி எல்லாத்துக்குமே ஹெவி எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா பாகவதத்துல பாருங்க துருவ மகாராஜ் வந்து அவங்க அம்மா சித்தி வந்து அவங்க திட்டி அனுப்பிச்சாலும் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட நம்ம பிரபுஜி சொல்லிட்டு இருந்தார். அவங்க அம்மா சுமிதி என்ன பண்றாங்கன்னா தப்பி தவறி கூட உனக்கு கெடுதல் செஞ்சவங்களுக்கு கெடுதல் நினைச்சிடாதங்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு யாரோ ஒருத்தர் ரொம்ப ஹிம்சை கொடுத்துட்டாவோ கெடுதல் பண்ணிட்டாவோ அவங்க எந்த வகையிலையெல்லாம் மாட்டணும், அவங்க வந்து எனக்கு கெடுதல் பண்ணிட்டாங்களா அவங்க மாட்டணும் அப்படிங்கிற எண்ணம் நம்மளுக்குள்ள உதயமாகலாம். அது மாதிரி நினைக்க கூடாதுங்கிறாங்க. ஏன்னா பகவானுக்கு தெரியுமாமா அவங்கள எப்படி கரெக்டா பிளேஸ் பண்ணணும். நான் எவ்வளவு பாலிடிக்ஸ் பண்ணிட முடியும், இங்க நிறைய பேர் ஒர்க்கிங் கம்யூனிட்டி பீப்புள் இருப்பீங்க, உங்க கூட ஆபீஸ்ல ஒர்க் நிறைய பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க, எவ்வளவு பாலிடிக்ஸ் நம்ம பண்ணிட முடியும். ஒரு நாள் மன உளைச்சலுக்குள்ள மேபி அவங்களை பனிஷ் பண்ற நம்மளுடைய நோக்கம் கிடையாதுனாலும் அது பகவான் பார்த்துக்கணும் விட்டுறணுமா. இது துருவ மகாராஜோட சரித்திரத்துல நான் புரிஞ்சுக்கணும் எனக்கு என்ன கொடுக்கணும்னு பகவானுக்கு தெரியும். எனக்கு ஏதோ கெடுதல் நினைச்சவங்களுக்கு அவங்களுக்கு ஓகே கர்மாப்படி, இல்லது அவங்களுடைய என் கர்மாப்படி அதெல்லாம் குறைஞ்சிருச்சு. ஸோ நான் தேவையில்லாம ரியாக்ட் பண்ணக்கூடாது. இது நம்ம துருவ மகாராஜோட விஷயத்துல இருந்து எடுத்துக்கலாம். இன்னொன்னு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அந்த நாமத்து மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கக்கூடிய தன்னடக்கம் உள்ள பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சவர் யாருன்னா ஹனுமான். இப்போ அவர் பாத்தீங்கன்னா ராமாயணத்துல ஒரு இடத்துல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு. அவர் என்ன பண்ணுவாருன்னா பக்தர்களுக்கு எல்லா சித்திகளும் கை கூடி இருக்கும் ஆக்சுவலா. அதனாலதான் அவர் பாத்தீங்கன்னா அஷ்ட சித்தியில ரொம்ப எக்ஸ்பர்ட் யாருன்னா ஹனுமான். அவர் ரொம்ப சின்னதாவார் பெருசா அவர் எல்லாமே பண்ணுவார். ஹனுமான் வந்து பாத்தீங்கன்னா பல விதமான சவால்கள்லாம் தாண்டி ஸ்ரீலங்கா போயிடுறார். அவர் எப்படியாவது வந்து பகவான் கொடுத்த அந்த கனையாளியை வந்து சீதா மாட்டை கொடுத்துட்டு அவங்ககிட்ட இருந்து ஒரு விஷயத்த வாங்கிட்டு கொண்டு ராமச்சந்திர பகவான்கிட்ட கொடுக்கணுமே, அவர் சீதாமா பத்தி எந்நேரம் நினைச்சுக்கிட்டே இருப்பாரு, ரொம்ப ஏக்கத்தில் இருப்பாரு, நான் கண்டிப்பா கண்டுபிடிக்கணும்ட்டு அவர் ஒவ்வொரு அரண்மனையா தேடுவார். ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ராவண ரொம்ப ஆப்புலண்ட் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சுகவாசி, ரொம்ப பெரிய தங்கம் ஃபுல்லா எல்லா அரண்மனையிலும் தங்கமா தான் இருக்கும் ஆக்சுவலா. ஸோ பல அரண்மனைகள் இருக்கும், பல ரூம்ஸ் இருக்கும், அனுமன் ஒவ்வொரு ரூமா தேடுவார் பல. ஏன்னா சுபவிலாஸ் பிரபுஜி இந்த அவரோட புக்ல ரொம்ப ராமாயணம் ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. பல ரூம் எல்லாம் தேடுவார், பல இடத்துல எல்லாம் தேடுவார். ராவணனோட பல அந்த புற அரண்மனையில எங்கேயுமே இருக்க மாட்டார், ஒவ்வொரு சந்தும் தேடுவார். ஸ்ரீலங்கால எந்த சந்தில் இருக்க மாட்டாங்க, அவருக்கு தெரிஞ்ச காட்டிலாம் தேடுவாரு, கண்டுபிடிக்கவே முடியாது, ரொம்ப டயர்ட் ஆயிடுவார். ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி என்ன பண்ணுவாருன்னா ஐயோ ஒரு பயப்பட ஆரம்பிச்சுடுவார். ஸோ அவருக்கும் வந்து துவந்தம் வர ஆரம்பிச்சிடும். அவர் ஃபர்ஸ்ட் என்ன நினைப்பார், ஒருவேளை சீதாம்மா ராவணனுடைய இச்சைக்கு உடன்படாதனால ராவனை கொண்டுட்டானோ நினைச்சு ரொம்ப கவலைப்படுவார். அப்படி ஒருவேளை சீதாமா இறந்துட்டாருன்னு நான் போய் பகவான்கிட்ட சொன்னா அவரு மனசு உடைஞ்சு அவரு இறந்துடுவாரே, அவரு இறந்துட்டா லக்ஷ்மண என்ன ஆவறது, இப்படி அவர் மனக்கற்பனை பயங்கரமா போனோட டக்கு நிறுத்திடுவார். ஏன்னா இது என்னது, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் வருது, ஏன்னா இல்லையே நான் என்னுடைய திறமைகள் எல்லாம் பயன்படுத்தி என்னோட அறிவெல்லாம் யூஸ் பண்ணி தேடியும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, ஒரு மலை முகட்டோட உச்சியில போய் எச்சில போய் உட்கார்ந்துட்டு அவர் வந்து காலையில இருந்து அவ்வளவு தூரம் தேடியும் சீதாமாவை கண்டுபிடிக்கலங்கிற உச்சபட்சமான ஒரு மன உளைச்சல் சோர்வு அது எல்லாத்துலயும் போய் என்ன பண்றாரு, உட்கார்ந்துட்டு பகவான் பத்தி யோசிக்கிறார். அப்பதான் அந்த வரைக்கும் பகவானே யோசிக்கல. அதுக்கப்புறம் ராமநாமத்தை சொல்றாராமா, ரொம்ப உணர்வோட சொல்றார் ராமா ராமா அப்படின்னு சொல்லும் போது அவ்வளவு தூரம் ரொம்ப அதாவது அடர்த்திய மேகங்கள் சூழ்ந்திருந்த வானத்திலிருந்து நிறைய மேகங்கள் விலகி சந்திர ஒளி தெரியுது அப்படின்னு எழுதியிருக்காங்க. ரொம்ப அழகா சந்திர ஒளி வெளிப்பட்டதுக்கு அப்புறம் அவர் எந்த பாறை மேல உட்கார்ந்துருந்தாரோ அதுக்கு கீழேதான் ஒரு வனம் ஒளிஞ்சிருந்துருக்கு, அந்த வனம் தான் வந்து அசோக வனம், அதுக்கு கீழேதான் சீதாமாவை கண்டுபிடிப்பார். இந்த இன்சிடென்ட்ஸ் நிறைய பேர் நீங்க கம்பராமாயணத்துல கேள்விப்பட்டிருந்தாலும் ஆச்சாரியர்கள் இதுக்கு எப்படி விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, எனக்கு மிகப்பெரிய அளவுல ஞானம் இருக்கலாம், விஞ்ஞானம் இருக்கலாம், பெரிய அளவுல வந்து நான் ஒரு அனுபவ அறிவுல திகழ்ந்தவனா இருக்கலாம், இருந்தாலுமே இதெல்லாம் கைவரப்பெற்றவர் தான் ஹனுமான். ஆனா அவருனால பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த கரெக்டா பண்ண முடியுதான்னா பகவானோட கருணையினாலதான் பண்ண முடியுதுன்னு ஆச்சாரியர்கள் டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, விளக்கங்கள் கொடுக்குறாங்க. அவரு பகவான் ராமச்சந்திர பகவானோட நாமத்து மேல நம்பிக்கை வச்சு உணர்வோட உச்சரிக்கும் போது அது வரைக்கும் புலப்படாத அசோகவனம் அப்படியே அந்த மேகங்கள் தெரிஞ்சு சந்திரனோட ஒளிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு அசோகவனத்தை பார்த்து சீதாமாவை பார்ப்பாங்க. சீதாமாவை பார்த்ததுக்கு அப்புறம் சீதாமா ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. ஏன்னா பாருங்க,
ஒருத்தர் பக்தியில ஸ்ட்ராங்கா இருக்கும் அவங்களுடைய. ஏன்னா மகாராஜ் என்ன சொல்றாருன்னா, இப்போ அடிக்கடி நம்ம பிரபுஜி கிளாஸ்ல சொல்லியிருப்பார், ஒருத்தர் ஹரி கிருஷ்ணா சொல்றாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் எவிடன்ஸோட அவர் எக்ஸ்பிளைன் பண்றார், அவங்களுக்கு என்ன ஆகும்னா கர்மா படி வரக்கூடிய விஷயங்களும் நிக்குமாமா, தேவையில்லாத பிரச்சனைகளும் நிக்குமாமா. பெரிய ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் ஹரிநாம சொல்லும் போது. அதனாலதான் நம்ம கிளாஸ்ல அடிக்கடி பிரபுஜி சொல்லுவார், ஒருத்தருக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு எவிடன்ஸோட கொடுக்குறாங்க. எப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லாமே, இப்ப உங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் தெரியும்னு இங்க தெருவில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களோட மரியாதை எல்லாம் ஜாஸ்தியா இருக்கும். இப்ப பிரைம் மினிஸ்டர் நிறைய பேருக்கு மான் கி பாத் எல்லாம் பேசுறாரு, உதாரணத்துக்கு சொல்றேனே, இல்ல சீஃப் மினிஸ்டருக்கு தெரிஞ்சவங்கன்னா அவங்க தெருவில் எல்லாமே கரெக்டா நடக்கும். அதே மாதிரி நீங்க பகவானை தெரிஞ்சுக்கிறதுனால, தவத்திரு பக்தி வினோத் சாமி மகாராஜ் ரொம்ப அழகா சொன்னார், என்ன சொன்னாருன்னா, ஹரிநாமம் சொல்றதுனால எனக்கு என்ன கிடைக்குங்க அப்படின்னா, பகவானோட நீங்க கனெக்ட் ஆகிறதுக்கான ஹரிநாமம் சொல்றது கிடைச்சதே பெரிய விஷயம் நான் புரிஞ்சுக்கணுமா. இவரு பிரைம் மினிஸ்டரோட நண்பருங்க அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயம். நான் டெய்லியும் காலையில எந்திரிச்சு ஹரே கிருஷ்ணா சொல்றேன், பகவத்கீதை கிளாஸ் அட்டன் பண்றேன், பகவத்கீதை படிக்கிறேங்கிறதே பெரிய விஷயங்கிறாங்க. இது நிறைய பேத்துக்கு வெளியில கிடைச்சிருக்காது. அதுக்கப்புறம் உள்ள போய் முத்தெடுக்கிறதெல்லாம் வந்து அவங்கவுங்களுடைய எண்டேவர் படி. பட் முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா, நான் இதுல பகவானோட அசோசியேட் ஆகிற பல ஆச்சாரியர்கள் விளக்கம் கொடுத்த அந்த விளக்க உரைகள் நான் படிக்கிறேன், பக்தர்கள் சங்கத்தை நான் இருக்கேன், பாகவதத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன். இதெல்லாம் சாமானியது கிடையாது, சாமானியமான விஷயம் கிடையாது. சோ ஹனுமான் பாருங்க, பல சித்திகள் கைவரப்பட்டவர். அவர்கிட்ட சீதாமா என்ன டெஸ்ட் வைக்கிறாங்கன்னா, அந்த சீதாவனத்துக்குள்ள குதிச்சதுக்கு அப்புறம் அவர் பாக்குறாரு, சீதாமா பாக்குறாங்க ஹனுமனை, அவங்க என்ன கெஸ் பண்றாங்கன்னா, உண்மையாலுமே இவர் வந்து ராமர் கிட்ட இருந்தும் வந்தவரா, இல்ல மாய ராவணன் அனுப்பிச்ச ஒரு மாயமான மாருதியா அப்படின்னு செக் பண்ணணும்னு பாக்குறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப சூட்சமா டெஸ்ட் வைக்கிறாங்க. அவங்க கணையாளி அவங்களுடைய வளையல கழட்டி அவங்க வாங்கிக்கிறாங்க, எல்லா சம்பாஷணையும் முடிஞ்சிருச்சு. கொடுக்கும்போது ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க, அந்த வளையல் கொடுக்கும்போது ஹனுமான் எப்படி வளையல வாங்குறாருன்னா, இப்படி கொடுக்குறாங்க, அதை இப்படி கொடுக்குறாங்க சீதாமா. ஹனுமான் வளையல இப்படி எடுக்கலையாமா, ரெண்டு கரத்தை கீழே வைக்கிறாராமா. அந்த இடத்துல சீதாமா டெஸ்ட் பண்றாங்க, ஒரு பக்தன்னா பணியோட இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு செகண்ட் டெஸ்ட் பண்ணி ப்ரூஃப் பண்றாங்க. ஓகே, இவர் கரெக்டான இடத்துல இருந்தா வந்திருக்காருன்னு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சாட்டி. ப்ரூஃப் கிடையாது, இவர் சொல்றாரு பகவானோட மோதிரம் இருந்தாலும் ஒருவேளை இந்த மோதிரம் வந்து ஏன்னா ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க, ராமரோட மோதிரம் மாதிரி ராவன் ஏதோ பண்ணி என்னை மாற்ற வைக்கிறானான்னு ஒரு பல சந்தேகங்கள் வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு இடத்துல உடையுது. இந்த இடத்துல அதாவது ஹனுமானுடைய கேரக்டர், ஏன்னா ரொம்ப உச்சபட்சமா பக்தி பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த சாதாரணமான இந்த நற்குணங்கள் எல்லாம் ரொம்ப சாதாரணமா கைவரப்பட்டுரும் சொல்லி பாகவதத்துல ஸ்லோகமே இருக்கு. 16வது அத்தியாயத்துல 26 விதமான நற்குணங்கள் தெய்வீக குணங்கள் எல்லாமே பக்தர்களுக்கு ஜஸ்ட் லைக் தட் வந்துடும் ஸ்லோகங்கள் இருக்கு. இதுக்கு உதாரணம், மிகச்சிறந்த உதாரணம் வந்து ஹனுமான். ஏன்னா அவர் வந்து சொல்லின் செல்வர்னு சொல்லுவோம். ஏன்னா இன்னொரு விஷயம் பாருங்க, ஏன்னா ஹனுமன் பத்தி சொல்லுவோம், ஒன்னு ரெண்டு பாயிண்ட் சேர்த்தி வருது. இப்ப ஹனுமான் வந்து ராமரு லக்ஷ்மணையும் பார்த்து அவர் சுக்ரீன்ட்ட கூட்டிட்டு போகும்போது ராமர் பாப்பாரா ஹனுமார, இவர் இன்னும் கொஞ்ச நேரம் பேசினா பரவாயில்லன்னு பாப்பாரா ராமர். ஏன்னா ஹனுமன் அப்படி பேசுவாராம். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரணும்னா, இந்த ஞான விஜயானம் தன்னடக்கம் பொன் பொருள் இது எல்லாத்தையும் சமமா பாக்குறதுக்கான வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா பக்தர்கள் தான் இருப்பாங்க, பக்தர்கள் தான். அதனாலதான் பக்தர்கள் தான் ஃபேமஸ். இப்ப இங்க கூடிய பல பெரியவங்க, சில பெரியவங்க இருக்கலாம், அவங்க எல்லாம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எம்ஜிஆர்னா பிடிக்கும் ரொம்ப. இன்னைக்கு எம்ஜிஆர் நிறைய பேர் மறந்துட்டாங்க. எம்ஜிஆருக்கு முன்னாடி வேற யாரோ நான் வச்சிருக்கலாம், ஸோ மேபி பழைய இன்னும் பழைய காலத்து நடிகர்கள் இன்னைக்கு அவங்களாம் இல்லை. அதுக்கு முன்னாடி சரித்திர நாயகர்கள் இன்னைக்கு மறந்துட்டோம், அக்பர், அதுக்கு முன்னாடி சிவாஜி, நிறைய பேர் மறந்துட்டோம். சிலை வைக்கிறோம், அந்த சிலையை நம்ம சிலையா தான் பாக்குறோம், ஆனா பக்தர்களை போற்றி புகழ்றோம். இன்னைக்கு பிரகலாதர் படம் பாருங்க, நிறைய பேர் பக்த பிரகலாதர் படம் பார்த்தா இன்னைக்கு உணர்ச்சி படம் அழுவாங்க. சம்பூர்ண ராமாயணம் பார்த்தா அந்த சிவாஜி கணேசன் வந்து அந்த பாத்திரம் பரதன் பாத்திரம் ஏத்திருந்தாலும் அந்த டயலாக்ஸ் எல்லாம் எழுதியிருப்பாங்க, ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பக்தர்கள் தான் ஃபேமஸ். பரத மகராஜ், இந்த தன்னடக்கத்துக்கு பரத மகராஜ் சொல்லி முடிச்சுக்கலாம், டைம் என்னச்சுங்க, 7:50 போகுது. ஸோ தன்னடக்கம் பார்த்தீங்கன்னா பரதர் என்ன பண்ணுவாருன்னா, பரதரோட குவாலிட்டிஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸால்டட். அது நம்ம படிக்க படிக்கவே நம்மளுக்கு, ஏன்னா பக்தர்கள் பத்தி படிக்கும் போது தான் நம்மளுக்கும் ஒரு ஈர்ப்பு வரும், நம்மளும் அது மாதிரி ஆகணுங்கிற எண்ணம் வரும். ஏன்னா இங்க பிரபுபாத் சொல்ற ஞான விஞ்ஞானம், ஓகே அதுலேருந்து புரிஞ்சுக்கணும், ஓகே பக்தர்கள் இப்படி இருந்தாங்க, ஓகே இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்மளும் அப்படி இருக்கணும், முயற்சி பண்ணும், அவங்களை இமிடேட் பண்ண முடியாது நம்மளால, பட் கத்துக்கலாம். ஏன்னா முதல்ல நம்ம சொன்ன மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல பிரச்சனை காரணம் எனக்கு வரக்கூடிய கர்மாவை நான் எப்படி அட்டாக் பண்றேன், ரியாக்ட் பண்றேன்.
சோ மேபி முதல்ல சொன்ன மாதிரி கல் இடிச்சிடலாம் கால்ல, கூட இருக்கிறவங்களை திட்டி தீர்க்கலாம், அதுக்கப்புறம் பெரிய சண்டை வரலாம், இல்ல பொறுத்துக்கலாம். ஏன்னா பகவான் சொல்ற தாம்ச ததேக்ஷ பாரதாங்கிற பொறுத்துக்கோங்கிற பல இடத்துல பொறுத்துக்கோ, இது நான் எடுத்துக்கணும். பகவத்கீதை படிக்கிறேன்னா அதை நான் அப்ளை பண்ணிக்கணும். இப்ப நான் ஒரு இடத்துக்கு வழி போற கேட்கிறேன், இப்ப நான் ஒரு இடத்துக்கு போறேன் எனக்கு வழி தெரியாது, இங்க போய் ரைட் எடுங்க லெஃப்ட் எடுத்தா கரெக்டா போகணும். பகவத்கீதையில சொல்லுது இதுதான் லைஃப் இப்படி எல்லாம் வரும், லெஃப்ட் எடுத்து லைட் எடுங்கிற மாதிரி பொறுத்துக்கோ. சம்டைம்ஸ் ரியாக்ட் பண்ணாத, முக்குணத்துல மாட்டாத, துவந்துவால மாட்டாத, ஓகே இதெல்லாம் டைரக்ஷன்ஸ் எடுத்துக்கணும். நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னா எப்படி இருக்குதுன்னா, ஒருத்தர் எனக்கு வழி சொல்றாரு சிக்கலான ரூட்டு, நான் அதுபடி கேட்க மாட்டேன், தப்பா போயிடுறேன். இது புரிஞ்சுக்கிறக்கா உங்களுக்கா சொல்றேன், நான் ஒருத்தர் வழி கேட்கறேன்னா அது வழிபடி போகணும். ஏன் வாழ்க்கைக்கான வழி பகவத்கீதைன்னா அதுபடி கேட்கணும். நான் அதை உதாசீனப்படுத்தோம்னா தப்பான ரூட்டு போயிடும். இப்ப அவர் சொல்றாரு நேரா போங்க லெஃப்ட் எடுங்க அப்புறம் ரைட் எடுங்க ஸ்ட்ரைட்டுங்கிறேன், நான் போய் ரைட் எடுக்கிறேன் மறுபடியும் ஏதோ தப்பு பண்றேன்னு வச்சுங்களேன், தப்பா தான் போகும். சோ பகவத்கீதையில சில விஷயங்கள் இருக்கு. ஓகே இது எப்படி, இது வந்து அர்ஜுன சொன்ன மாதிரி நடைமுறையில இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா, பகவான் சொல்றார் தக்க பயிற்சியினால சாத்தியம்ங்கிறார். ப்ரூபாது சொல்றார் இதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, ஃபோர் ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ், டெய்லி 16 ரவுண்ட் சாண்டிங், யூ வில் பி பர்ஃபெக்ட் அப்படின்ட்டார். ஓகே ஆச்சாரியா சொல்றார் பக்காவே எடுத்துக்க வேண்டியது, அவ்வளவுதான். நான் அதுக்கு ஏன்னா பகவான் சொல்றார் இந்த சாஸ்திரத்தை சந்தேகப்படாத. சோ பரத மகாராஜனுடைய சரித்திரம் பாத்தீங்கன்னா, தன்னடக்கு வந்து ஏன்னா அவரும் மிகச்சிறந்த ஒரு பக்தர், பகவானோட ரொம்ப ஸ்பெஷல் டிவோட்டி. அவர் பாருங்க பல இடத்துல அவர் வந்து அதாவது ரொம்ப அதி அற்புதமான அவருடைய குணநலன்களை வெளிப்படுத்துறாரு ஆக்சுவலா. சோ நீங்க 14 வருடங்கள் வந்து வனவாசம் போனாலும் அவருக்கு நல்லா தெரியும், 14 வருஷம் அண்ணனோ அண்ணியோ லக்ஷ்மண அண்ணனோ எதுவும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா, அவர் என்ன பண்றாரு 14 வருஷம் கோமயத்துல ஊற வச்ச பார்லி தான் சாப்பிடுவார். அதுக்கப்புறம் அண்ணன் வந்து காட்டுல தரையில தானே தூங்குவார், நான் எப்படி தரையில தூங்குனா அவருக்கு சமமானவன் ஆயிருவேன்ட்டு ரெண்டடி குழி தோண்டி உள்ள படுத்து தூங்குவார். இதெல்லாம் ஆர்டிபிஷியல் கிடையாது, இதெல்லாம் ரொம்ப ஆழ்ந்த தன்னடக்கம். சோ பிரபுபாத சொல்றார் தன்னு உணரணுங்கிறார். அவங்க எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்ட், ராமானுஜாச்சாரியா, மத்வாச்சாரியா, ஸ்ரீல பிரபுபாதர், சைத்தன்யா, இவங்க எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா அந்த ஒரு ஸ்ட்ராங்கான கிரவுண்ட் ரியாலிட்டியில பயங்கர பேஸா அதாவது அமைச்சு உட்கார்ந்ததுனால அவங்க நம்மளுக்கு எல்லாம் சொல்லித்தராங்க. சோ இதை நம்ம எடுத்துக்கிறதும் எடுத்துக்காதோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி லெஃப்ட் போ ரைட்டு போ கேட்டா கரெக்டான ரூட்டுக்கு போவோம், கேட்கலீங்கன்னா தப்பா போவோம். சோ ஆச்சாரிய ஏன்னா அது பகவான் யாரையும் ஃபோர்ஸ் பண்றது, பகவான் சொல்ற நான் சொல்றது சொல்லிட்டேன் செய்யறது செய்யாதும் உன் விருப்பம் அர்ஜுனா, அவ்வளவுதான். பகவான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல, நம்மளையும் அவர் ஃபோர்ஸ் பண்ணல. நம்மளுடைய சுதந்திரத்துல எப்பயும் பகவான் தலையிடுறதுலையும் பல இடத்துல பிரபுபாதர் எழுதுறார். எஸ் அந்த சுதந்திரத்தை சச்சிதானந்த மகாராஜ் இன்னொரு இடத்துல ரொம்ப அழகா சொல்றார். பல பிரச்சனைக்கு காரணம் ராதாராஜ மகாராஜ் சொல்றார், என்னுடைய ஃப்ரீ வில்லும் ஆங்கிலத்துல அதாவது சுதந்திரத்தை, என்னோட சுதந்திரத்தை நான் எப்படி யூஸ் பண்றேங்கிறத பொறுத்தும் ஒருத்தரோட லைஃப்ல எல்லா பிரச்சனைகளும் இருக்கும். எனக்கு சுதந்திரம் இப்ப நீங்க நிறைய பேர் 7 மணி கிளாஸ், இன்னைக்கு புதன்கிழமை வாரத்துல ரொம்ப பிஸியான நடுநாள், இன்னைக்கு வர வேண்டாம் நீங்க முடிவு பண்ணலாம், வர வேண்டாம் முடிவு பண்ண வந்திருக்கோமே, இதுதான் சுதந்திரத்தை சரியா உபயோகப்படுத்துறது. ஏன் வந்தீங்க இந்த ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி, ஞான விஞ்ஞானம் பகவத்கீதையை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், இதுல நான் நிலை பெறணும், ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான இருக்கணும். எஸ் அந்த ஆசை எல்லாத்துக்கும் இருக்கு, நம்ம எல்லாத்துக்கும் இருக்கு. நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், தப்பான டிசிஷன்ஸ் எடுக்க கூடாது, தேவையில்லாம குழம்ப கூடாது, பாகவத்துல உபத்திரதான் இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாம் டென்ஷனா இருக்கும், நான் டென்ஷன் ஆகக்கூடாது அப்படியே இறகு வந்து காத்துல பறக்கிற மாதிரி என் லைஃப் ரொம்ப கிளியரா தேவையில்லாத, ஏன்னா வெயிட் இங்கதான் என் மூளைக்குள்ளதான் வெயிட் ஜாஸ்தியா. நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க, இன்னும் ரொம்ப சில பேர் அழகாக சொல்லுவாங்க மண்டைக்குள்ளேயே வாழ்ந்துருவாங்கம்பாங்க. இந்த மண்டைக்குள்ளேயே வாழ்வாங்கன்னா வெளியே வரவே தெரியாது, இது ரொம்ப டேஞ்சர். எந்த அளவு அப்டேட்டடா இருக்கமோ, நான் இதை ஏற்கனவே என்னோட ஒரு 2 லெக்சர் முன்னாடி கூட சொன்னேன், நிறைய நியூஸ் பார்த்துட்டே இருப்பாங்க, நிறைய பேர் நிறைய நியூஸ் பார்ப்பாங்க, நிறைய ஃபேஸ்புக் பார்த்துட்டே இருப்பாங்க, அப்டேட் ஆகிட்டே இருப்பாங்க. எந்த அளவு அப்டேட் ஆகிறமோ அந்த அளவு டிஸ்டர்ப் ஆகும். இதெல்லாம் வந்து பக்தி ரசாமிர்த சுவாமி ரொம்ப அழகா சொல்றாரு. ஆக்சுவலா இப்ப நம்மளுக்கு கூடிய மிக மோசமான கலியுகத்தோட தாக்கத்துல இருந்து நம்ம எல்லாம் தப்பிக்கணும்னா, நான் நிறைய இடத்துல இந்த விஞ்ஞானத்தை நல்லா புரிஞ்சு கரெக்டான இடத்துல நான் கேட்டு போடணும், இந்த இடத்துல வரக்கூடாது ஆனா போடணும். என் மைண்ட் இப்படி சொல்லுது நோ நோ சொல்ற அளவுக்கு பிரபுபாத் சொல்றார் ஸ்ட்ராங் ஆகிக்கணும். இது ரொம்ப ரொம்ப அழகா பின்னாடி பிரபுபாத் சொல்றார், இதெல்லாம் வந்து உண்மையாலுமே வந்து பயிற்சி பண்ணும் போது வெறும் ஏட்டு கல்வியிலிருந்து இதெல்லாம் பயிற்சி பண்ண முடியாது, பயிற்சி பண்ண முடியாது. நல்லா நிறைய பேர் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க ஆக்சுவலா. சோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா படிச்சிருப்பாங்க, பச்சோரின்னு சொல்லி ஒருத்தர் நோபல் பிரைஸ் எல்லாம் வாங்கினார், அவர் மேல வந்து சில கேஸ் எல்லாம் போட்டாங்க. மேபி நோபல் பிரைஸ் வாங்குறவங்க மேபி ஒரு எக்ஸாம்பிளுக்கா சொல்றேன். சோ 755 ஓம் தத் சத் கிரந்தராஜ் ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜாய். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா நீங்க கை தூக்கலாம், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். சோ
இது ரொம்ப நல்ல ஸ்லோகம், வீட்டுக்கு போய் படிச்சு பாருங்க, உங்களை ரெகுலர் எல்லா கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. யாராவது க்வெஸ்சன்ஸ் இருக்குங்களா இந்த ஸ்லோகம் ரிலேட்டடா, அல்லது ஜென்ரல் க்வெஸ்சன்ஸ் ஏதாவது? ஹரே கிருஷ்ணம் தத் சத். நீங்க டிஜிட்டல் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், இல்ல நீங்க அன்மியூட் பண்ணி கேட்கலாம். ஹரே கிருஷ்ணன் பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எப்படி கிருபா, நாம ஆசைப்படுறோம் பிரபு நல்லா வரணும் அப்படின்ட்டு. சரிங்க மாதாஜி, நாமளும் பர்ஃபெக்டா பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கிறோம் பிரபு. மறுபடியும் அதே மாதிரி சேட்டிங் பண்ணல, எல்லாம் அதே மைண்ட் அப்படியே போயிட்டு இருக்குங்க பிரபு. ரொம்ப நீங்க என்ன சொல்றது, யதார்த்தமா கேள்வி கேட்டிருக்கீங்க, ரொம்ப நல்ல கேள்வியும் கூட மாதாஜி. இதுக்கு சில மூத்த பக்தர்கள் எப்படி பதில் சொல்றாங்கன்னா, இந்த ஆசை நம்மளுக்கு இன்னும் தீவிரமா இல்லைங்கிறாங்க. இப்ப குழந்தைங்க பாருங்க, சம்டைம்ஸ் ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க. இப்ப நம்ம எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இப்ப என் பையனுக்கு ஒண்ணு வேணும்னா, சம்டைம்ஸ் அந்த குழந்தைங்க ரொம்ப பிடிவாதமா இருந்தாங்கன்னா அது கிடைக்கிற வரைக்கும் அந்த பிடிவாதத்தை விட மாட்டாங்க. பொம்மை வேணுதா, பொம்மை வாங்குற வரைக்கும் பிடிவாதத்தை விட மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம பிடிவாதமா இருக்கணுமாமா, எனக்கு சில எல்லாம் தேவையில்லைங்கிறதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிவாதமா இருக்கும்போது என்ன ஆகும்னா, மேலும் அது என்னை ஒண்ணும் பண்ணாதான். மேபி அது இன்னொன்னு, இப்போ நாம கரெக்டா தான் இருக்கேன்னு சொன்னாலும் அது பல ஜென்ம வாசனை. மேலுமே நீங்க பகவான் டெய்லியும் பிரார்த்தனைகள் செலுத்தலாம். மேபி ரொம்ப அழகா சில பேர் சொல்றாங்க, பகவான் நல்ல மனம் உருகி பிரார்த்தனைகள் செலுத்தும் போது அது நிறைய மேஜிக்ஸ் கிரியேட் பண்ணும். ஏன்னா ஒரு ஆத்மா உண்மையாலுமே கஷ்டப்படுது, அது வெளியே வர்றதுக்கு முயற்சிகள் பண்ணுது, இவ்வளவு நல்ல பிரார்த்தனைகள் செலுத்தும் போது இப்ப நம்மளுக்கு தெரியும். இப்ப நீங்களே ஒரு உதாரணத்துக்கு சொல்றனே, இப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பி மினிஸ்டர் பார்க்க போறோம்னா, எடுத்துனே ஏங்க எங்களுக்கு இந்த வேலை செஞ்சு கொடுங்க, நம்ம கேட்க மாட்டோம். எடுத்துனே அவர் ரெண்டு வார்த்தைகள் எல்லாம் சொல்லுவோம், ஏங்க நீங்க ரொம்ப பெரிய ஆள்னு கேள்விப்பட்டேன், நீங்க ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ஊருக்கு அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு புகழாரங்கள் எல்லாம் செலுத்துவோம். அதே மாதிரி நான் டெய்லியும் பார்க்கக்கூடிய பகவான் மிகப்பெரியவர், அவரை நான் மேபி அவர் எதிர்பார்க்கிறாரோ எதிர்பார்க்கலையோ, பட் நான் பகவானோட பின்ன பகுதி, அவருக்கு புகழஞ்சிகள் புகழாரங்கள் செலுத்த தெரியணும். அது பிரார்த்தனைகளை வெளிப்படலாம். நான் நல்ல பகவானை புகழ்ந்து என்னோட குறைகள் சொல்லும் போது, பிரார்த்தனைகளை செலுத்தும் போது, நீங்க சொன்ன மாதிரி அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் எல்லாம் மாறி. ஹரே கிருஷ்ண மாதவி. நீங்க நல்லா அதாவது பகவான்ட மன உருகி கேளுங்க, பகவான் அதை சக்சஸ் பண்ணுவாரு. ஏன்னா மனசு வந்து அர்ஜுனா சொல்றார், அது கட்டுப்படுத்த முடியாது, உங்க கருணை இருந்தா அப்படிங்கிற மாதிரி பகவானோட கருணை இருந்தா அது நடக்கும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ் குருபு. ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? வேற ஏதாவது கேட்கணுமா நீங்க? நான் சாட் பாக்ஸ் பாக்குறேன். ஓகே, அறிவிப்புகள் வழக்கம் போலதான். நீங்க வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, செவ்வாய்க்கிழமை நிறைய புது பக்தர்கள் எல்லாம் வகுப்புகள் எடுப்பாங்க. நீங்க எல்லா வகுப்புகளும் தொடர்ச்சி அட்டன் பண்ணுங்க. காலையில 6 மணிக்கு ஜப கிளாஸ் நடக்கக்கூடிய அறிவிப்புகளும் வந்து பாஸ்கர் கிருஷ்ணதாஸ் பிரபுஜி போடுறாரு, நீங்க அதுவும் ட்ரை பண்ணலாம். குழந்தைகளுக்கான வகுப்புகள் நடக்குது சனிக்கிழமை தோறும். பெண்களுக்கான வகுப்புகள் நிறைய டிவோட்டீஸ் எடுக்கிறாங்க, நீங்க கலந்துக்குங்க. ஒரு மாதாஜி கேள்வி கேக்குறாங்க, தியாகு மைத்தி மாதாஜி. பிரபுஜி, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நம்ம சென்டர் எப்ப ஓபன் பண்றாங்க பிரபுஜி? பிரபுஜி இப்ப வெகு விரைவில், ஏன்னா இப்ப கவர்மெண்ட் இருந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வந்து விலகணும். இப்ப ஒன்னும் கோவிட் வந்து சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர்ல எல்லாம் ஒன்னும் ஒரு ரெட் ஜோன் மாதிரி தான் ட்ரீட் பண்றாங்க. அது பப்ளிக் எல்லாரும் கூடுவாங்கிறதுனால அதுக்கான டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு பிரபுஜி. வெகு விரைவில் வந்து கவர்மெண்ட் வந்து இந்த செப்டம்பர் 1 அப்புறம் நிறைய ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுக்கலான்னு பேசுறதுனால நம்மளும் எதிர்பார்க்கலாம். மேபி செப்டம்பர் 1 அப்புறம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு நினைக்கிறேங்க. எண்ணங்கள் தூய்மை அடைய என்ன செய்வது, தெளிவாக இருக்கு என்ன செய்ய வேண்டும்? எஸ், இது ரொம்ப நல்ல கேள்வி.
அதாவது இதுக்கு எப்படி ஒப்பிடுறாங்கன்னா, ஒரு சிட்டுக்குருவிகள் வந்து நூத்துக்கணக்கான குருவிகள் ஒரு மரத்துல இருக்கு அப்படின்னா அந்த மரத்துக்கடியில் போய் நின்று கை தட்டினா எல்லா குருவியும் பறந்து போயிடும். அதே மாதிரி என் மனசை சுத்தியும் நூத்துக்கணக்கான ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் இருக்கு. அது வந்து சில அறிவியல் ஆராய்ச்சிகள் சொல்லுது 12,000 to 60,000 வகையான எண்ணங்கள் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு வருங்கிறதுனால அந்த எண்ணங்கள் நம்மளை போட்டு வாட்டி வதைக்கும். அந்த எண்ணங்கள் வந்து எப்படி போக்குறதுன்னா, எப்படி ஒரு சிங்கம் கடிச்சுட்டா எல்லா மிருகங்களும் பயந்து ஓடிடுமோ, அதே மாதிரி ஹரிநாமத்தை கரெக்டா உச்சரிக்கும் போது தேவையில்லாத எண்ணங்கள் எனக்குள்ள இருந்து ஓடிடும். இஸ் கிரேஸ் கோகுல் சந்திர குருஜி சொல்றார், ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை ஒருத்தர் படுக்கையில படுத்துட்டு கூட சத்தமா சொல்லலாம். எனக்கு வந்து எனக்கு அந்த மாதிரி டைம்ல வந்து தேவையில்லாத எண்ணங்கள் வருது, இல்ல பயம் வருது அப்படிங்கிற போது இருக்கிற இடத்துல எப்ப வேணா எங்க வேணா சொல்லலாம். அது ரொம்ப சத்தமா என் காது கேட்கிற மாதிரி, எனக்கு நல்லா கேட்கிற மாதிரி தெளிவா உணர்வோடு உச்சரிக்கும் போது கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா பல புத்தகங்கள் வந்து எழுதியிருக்காங்க, பிரபுபாத் பல இடத்துல எழுதியிருக்கார், ஹரிநாமத்தை ஒழுங்கா சொல்லும் போது ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதுக்கு பேரு டிரான்சென்டல் வைப்ரேஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. இந்த தெய்வீக ஒளி உணர்வு என்ன பண்ணும்னா, நான் முதல்ல சொன்ன இந்த சிங்க கரிசனை மாதிரி மரத்துக்கடியில் நின்று கை தட்டுற மாதிரி எனக்கு இருக்கக்கூடிய தேவையில்லாத அழுக்குகள் எண்ணங்களை வந்து ஓட்டிடும். இது தவிர வேற வழி கிடையாது. ஏன்னா நீங்க பகவத்கீதை அப்படியே ஃப்ளோ படி படிச்சு பாத்தீங்கன்னா, ஞானம் நான் நிறைய புக்கு படிச்சு எனக்கு தேவையில்லாத எண்ணத்தை ஓட்டிடலாமா, தியானம் பண்ணி ஓட்டிடலாமா, கர்மா பண்ணி ஒண்ணும் பகவான் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டார். மனசுதான் ரொம்ப முக்கியமா பேசுற பிரதானமா மனசுதான் இருக்கு. என் மனசை நான் வந்து கரெக்டா வச்சுக்கணும் அப்படின்னா மகா மந்திரா, மந்திரா மனசு, திரானா மனசை நீங்க கேள்வி கேட்ட மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள்ல இருந்து விடுவிக்கிறது, அதுக்கு பேரு தான் மந்திரா. அதுல ரொம்ப ஸ்பெஷல் மந்திரம் என்னன்னா மகாமந்திரம். சோ ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்துக்கு ரூல்ஸ் கிடையாது. சோ அந்த மகாமந்திரத்தை நீங்க வந்து முறையா சரியான டைம்ல கரெக்டா எப்ப வேணா சொல்லிக்கலாம், பட் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா நல்லா விடிய காத்தையில நம்ம ஒரு 5 அல்லது 4:30 பிரம்ம முகூர்த்தத்துல உச்சரிக்கும் போது இன்னும் நம்ம ரொம்ப குயிக்கா வந்து நம்மளுக்கு அந்த இன்டர்னல் பியூரிஃபிகேஷன்ஸ் நடக்கும். தெளிவா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நீங்க கேட்டிருக்கீங்க. சோ பை ப்ராடக்ட் ஆயிடும். எப்ப எண்ணங்கள் குறையுதோ தெளிவாயும், எப்ப வந்து அலைகள் குறையுதோ அப்ப நீங்க தண்ணி தெளிவா பார்க்க முடியும். தேவையில்லாத எண்ணங்கள் நான் குறைஞ்சிட்டாவே நான் தெளிவாயிடும். அந்த தேவையில்லாத எண்ணங்களை நிறைய பேர் வெளியில தியான வகுப்பு எல்லாம் சொல்லி தருவாங்க, எதையும் நினைக்க கூடாதுன்னு நினைச்சாதான் ஜாஸ்தி ஆகுது, எல்லாத்தையும் நினைக்க மாட்டணும், எப்படி இப்படி எல்லாத்தையும் நினைக்க முடியணும், அது இடிக்குதே. இப்ப பரீட்சைக்கு படிக்கிற பையன் வந்து பரீட்சைக்கு அதிகமா இருக்கு வாங்கணும்னா என்ன சொல்லுவாங்க, நம்ம வீட்டுல டிவி கட் பண்ணும்போம், தேவையெல்லாம் பேசாதேம்போம், ஏன்னா குறைச்சிக்கணும். தப்பாசியாமா சில விஷயங்கள் பண்ணாதான் உயர்ந்தது கிடைக்கும். என்ன வேணா பண்ணி என்ன வேணா கிடைக்கணுங்கிறது இடிக்குதே. ஒரு பரீட்சைக்கு படிக்கிற பையன் நம்ம அப்படி அட்வைஸ் பண்ண மாட்டோமே. அப்படிங்கும்போது பகவான் உச்சபட்சமான விஷயங்களை எனக்கு புரியணும் அப்படின்னா தேவையில்லாத நான் விடணும். அந்த எண்ணங்கள் என்னை தேவையில்லாத சிலை செய்ய சொல்லும். நான் அதை எப்ப விடுறது அப்படின்னா, சோ பக்தர்களோட சங்கம் நீங்க எடுத்துக்கலாம், பகவத்கீதை பாகவதம் டெய்லி படிக்கிறது, ஹரிநாமத்தை நல்லா சொல்றது. இதை பண்ணும்போது என்ன ஆகும்னா, பகவான் நம்ம எல்லாத்துக்குள்ளயும் இருக்காரு, சைத்திய குருவா இருக்காரு. எப்படி வந்து துருவ மகாராஜுக்கு பிரகலாதருக்கு ஹெல்ப் பண்ணாரோ அதே மாதிரி எனக்கு குரு காமிச்சு கொடுப்பார். நான் என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் நான் பகவானோட கைடன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவேன். இது ஒழுங்கா ஹரிநாமம் சொல்றவங்களுக்கு எப்பயுமே நடக்கும்னு பிரபுபாதர் எழுதுறாரு. சோ பிரபுபாதர் ஆச்சாரியார், அவர் சொல்றது நம்ம டவுட் பட வேண்டியது இல்ல. ஹரே கிருஷ்ணா, உங்க கேள்விக்கு அதுதான் பதில். ஓகே, தேங்க் யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா, வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? ஓகே, ரொம்ப நன்றி. நிறைய பேர் நீங்க ரொம்ப நேரம் இருந்தீங்க. சோ கிருந்தராஜ் ஸ்ரீமத் பகவத்கீதா கீஷ் பிரபுபாதர் கீ ஜெய். வாஞ்சா கல்பத்தோரு சிச்ச கிருபா சிங்க